குருவே சரணம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மனமே என நீ மயக்காதே, அதாவது அந்த திரைப்படல் பாடலுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக பாடல், ராம படத்துலேருந்து அந்த பாடலுக்கு வந்து நீங்கள் ஆன்மீக வரிகள், பாடல் வரிகள் எழுதியிருக்கீங்க ஐயா. இது வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இதுக்கு வந்து விளக்கம் வந்து நீங்கள் உங்கள் வாயாலே சொல்லணும் ஐயா. மனமே என நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நாள் இல்லை அப்படின்ற அடிகள் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கு ஐயா. அதை பற்றி ஃபுல் விளக்கங்கள் வந்து கொடுங்க ஐயா. இது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் பாட்டுங்க. எப்போ பாரு ரேடியோவில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அது இவர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியிருப்பாங்க. அற்புதமான பாட்டு. அவருடைய கம்பீர குரலில் பாடியிருப்பார் அவர். மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை. மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை. உயிரே மீண்டும் உயிர்க்காதே, நீ உயிர்க்கும் வகையில் நான் இல்லை. மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை. வினைகளினாலே உயிர் வரலாம், கொண்ட வேடத்தினாலே சுகம் வருமோ? வினைகளினாலே உயிர் வரலாம், கொண்ட வேடத்தினாலே சுகம் வருமோ? பாசத்தினாலே பதிவாகலாம், உள் பார்வையினாலே விதி ஓயுமோ? மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை. அகந்தையின் பொய்மை யாரறிவார், அகந்தையின் பொய்மை யாரறிவார், அதன் அசுர குணத்தை யார் தடுப்பார்? அகந்தையின் பொய்மை யாரறிவார், அதன் அசுர குணத்தை யார் தடுப்பார்? ஓய்ந்தன வினைகள் என்னும் முன்னே நீ பிறவி கொண்டாயோ பொய் உயிரே? மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை. அருளில்லாத வேளையிலே பதிந்த வாசனை நான்கள் முளைத்தனவே, அருளில்லாத வேளையிலே பதிந்த வாசனை நான்கள் முளைத்தனவே, கதியை தேடி உன் பதம் பணிந்தேன், நீ காத்திடுவாயே கருணை கடலே. மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை. உயிரே மீண்டும் உயிர்க்காதே, நீ உயிர்க்கும் வகையில் நான் இல்லை. மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை. அற்புதமான பாட்டு, அற்புதமான பாட்டு. இது வந்து ஃபுல்லாக வந்து இன்னர் சயின்ஸ்ன்னு சொல்லப்படுற, அது
இந்த இங்கே வந்து எல்லாத்தினோட ரகசியம் தாங்க நம்மளுடைய ஆன்ம ஞானம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எங்கேயோ வந்து வேலையற்றவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு ஏதோ மனம் புத்தி அதன்னு வரக்டர் ஏதாந்த பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சாதாரணமாக மனிதர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ஸோ. இட் இஸ் அப்சல்யூட் சயின்ஸ், ராக் சயின்ஸ். இந்த சயின்ஸுக்கு வந்து ஒன்றுமே வந்து இந்த சயின்ஸுனால நம்ம வந்து தினம் தினம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு, வசதியாக இருக்கிறதுக்கு, சௌகரியமாக இருக்கிறதுக்கு இதுக்கு மத்தரம்தான் இது பயன்படும். எப்பேற்பட்ட மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் நடந்திருந்த அந்த விஞ்ஞானமயமாக மருத்துவம் ஆயிருந்தால் கூட உங்கள் உயிரை வந்து அது வந்து நிற்க வைக்க முடியாது. இன்னும் எத்தனை கோடி வருஷம் கூட ஆகட்டும், ஏன்னா விடைகள் வந்து உடம்புல இல்லை. பௌதீக உடம்பாக இருக்கிற இந்த பௌதீக உயிரில், அதுவும் எங்கே விவகரிக்கிறோம், நம்ம விழிப்பு நிலையில் விவகரிக்கிறோம். இன்னும் ரெண்டு நிலைகள் வேற இருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ விஞ்ஞானமோ எந்த விஞ்ஞானமோ இன்னும் வந்து எவ்வளோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாலும் அவர்கள் கண்டுபிடிப்பது எல்லாமுமே இன்னும் கொஞ்சம் அங்கே பயம் இருக்குது. அதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பயத்தை எடுக்கவே முடியாது, உயிர் போற பயத்தை எடுக்கவே முடியாதுங்க. நான் ஒரு காமன் சென்ஸ் கேள்வி கேட்குறேங்க. நீங்க வந்து இந்த பௌதிக உடல்ல கூட கிட்னியே மாத்திடுறோம், ஹார்ட்டை மாத்திடுறோம், வெயின்ஸ் எல்லாம் கூட மாத்திடுறோம், ரோபோட் மாதிரி நம்மளை இயக்கினா கூட மனத்தை என்ன பண்ணுவீங்க, யாருடையது அது? எதுக்கு எதுங்க? நம்ம மனம்னு சொல்லப்படுற உணர்ச்சிகளுக்கு தானுங்க இந்த உடம்பு போர்வை மாதிரி வந்திருக்கு. அப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மண்டைக்குள்ள மூளைக்குள்ள மனம் இருக்குன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பிரம்மாண்டமான ஒரு பவர்ஃபுல் சக்தி தான் வந்து மனம். பிரம்மாண்டமான ஸ்பேஸ் வந்து அதுக்குள்ள கிடக்கு. பொறுமா, மன ஆகாயத்துக்குள்ள ஸ்தூல ஆகாயம் இருக்கின்றது. ஸ்தூல ஆகாயம் எங்க இருக்கு? காண்பவனுக்கு முன்னாடி எழுந்த உடனே, அவன் தூக்கத்திலேருந்து எழுந்த உடனே இதுக்கு பிரம்மாண்டமான ஆகாயம் இருக்கு, அவனுக்குள்ளதானே அதை அடக்கும். நீங்க பாண்டிச்சேரியில உங்க வீடு, உங்க இது வந்து இங்க ஓஎம்ஆர்ல நீங்க வேலை பண்றீங்க, இன்னும் மூணாவது இடம், இந்த மூணு இடத்துக்கு நீங்க வேலைய வந்துகிட்டு இருக்கீங்க. இதுல இருக்கிற அந்த இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற அந்தந்த இடங்கள், அந்தந்த லொகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அத்துப்படி. இதெல்லாம் வந்து சாதாரணமான மனிதர்களுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்நியமா இருக்கு, அந்நியமா நான் அனுபவப்படுறேன். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு நான் வந்து இதை நோக்கி போயிட்டு இருக்கேன், திருப்பூரூரை நோக்கி போயிட்டு இருக்கேன், சிடிஎஸை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு புது அனுபவம் மாதிரி பாமர மனுஷனுக்கு தெரியும். அவன் வந்து அந்த உடலுக்குள்ள இருக்க மாதிரியும், அந்த உடலுக்குள்ள இருக்கிற மனம், புரியுதுங்களா, அதை வந்து ஜென்ரலா இந்த சயின்சஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, மண்டைக்குள்ள இருக்குன்னு வச்சிருக்கு. புரியுதுங்களா? மண்டைக்குள்ளே இல்லை, உள்ளு உடம்புக்குள்ள, உடம்பு பூல கால் நகம் நுனி வரைக்கும் இருக்கு. புரியுதா? மனம் எங்கேயாவது ஒரு முள்ளு குத்திச்சு, கல்லு தடுக்கிச்சு, கல்லு குத்திச்சுன்னா அங்கேயே வலிக்குது. அப்படின்னா கால் விரல் நுனியில இருக்கிற அந்த செல்லு பாதிக்கப்பட்ட, அந்த முள் குத்திய கல் குத்திய அந்த செல்லுக்கே மனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை வந்து ஒட்டு மொத்தமா நான் வந்து அனுபவிக்குது. ஐயோ எனக்கு காலில் குத்திடுச்சு முள்ளு அப்படின்னு ஒரு குழந்தை வந்து கத்துறான். கால் காலில் வந்து கல் பட்டுடுச்சு, கல் தடுக்கிடுச்சு, கல் குத்திடுச்சு, முள்ளு குத்திடுச்சு அப்படின்ட்டு வந்து அவன் வந்து கத்துறான். அப்படின்னா எங்க இருக்கு? அவன் கால் நுனிலேயும் இருக்கு, கல் பட வேண்டியதுதான். உடனே வந்து உடம்பு பூரா அந்த வலி வந்து தெரிக்குது, காலனுடைய பலி வேதனை வந்து உடம்பு பூரா தெரிக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனம்ன்ற ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கிற ஒரு மன ஆகாயத்துக்குள்ள நம்மளுடைய உடல் புதஞ்சு கிடக்கு. பொறுமா, அறுவ வேளியிலேயே மனசக்தி வந்து, மனம்ன்ற ஒரு மாயாசக்தி, அது மாயாசக்தியே, அந்த சக்தி வந்து சூழ பெற்று
அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து விவகரிக்கிறோம், பேசுகிறோம், அஞ்சு புலன்கள் இதெல்லாம் இது பண்ணுறோம். ஏன்னா மனமே வந்து அறிவு மயமாக எல்லா இடத்துலையும் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு ஏன் வலி, காலில் திடீர்னு ஏன் வலின்னா முள் குத்தி இருக்கிறது அப்படின்றது வந்து அறிவு மயமாக நடக்குது. முள்ளுன்ற அந்த ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த தோலை வந்து குத்தின உடனே வேதனை வருது, ரத்தம் வருது. அப்படின்னா என்ன, அந்த அது வந்து அறிவு உணர்ச்சி தானே, அது வலி கூட அறிவு உணர்ச்சி தானே. புரியுதா, எத்தனை நாளாக வலிக்குதுன்னு டாக்டர் கேப்பார் அடுத்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் உடம்பு உணர்ச்சிகளுக்கு பின்னாடியெல்லாம் மனம் இருக்கு. உடம்புல வந்து வலி, உஷ்ணமாக ஜுரம் வருது, காஃப் வருது அப்படின்னு எல்லா விதமான அவஸ்தைகளும் உடம்பு மூலமாக. அப்புறம் மனத்தில் மனமும் உடல். அது என்ன உடலாக வச்சுக்கிட்டு இருக்கு, நிறைய வந்து நல்லது கெட்டது இமேஜஸாக வச்சுட்டு இருக்கு. யாருக்கு வச்சுக்கிட்டு இருக்கு, நானுக்கு வச்சுக்கிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. புரியுதா, அதுக்குள்ள லோக்கலைஸ்டாக இருக்கிற வாழ்பவனாக யாவனோ இருந்து கொண்டிருக்கின்ற ஆணாகவோ பெண்ணாகவோ எந்த அந்தஸ்துகளில் இருக்கிறவனாகவோ கதாபாத்திரங்களாக இருக்கிறவனாகவோ எல்லாமா சங்கமிச்சிருக்கிற அந்த மனத்துக்குள்ள சென்டரில் இருக்கிறது நான். அந்த நானுக்கு மனத்து மூலமாகவும் வலி வரலாம். புரியுதுங்களா, இமேஜ் தாக்கப்பட்டால் மனத்து மூலமாக அவன் காயப்படுறான், அவன் மனம் தாக்கப்பட்டால் அவனே தாக்கப்படுகிறான், நான் தாக்கப்படுது. புரியுதுங்களா, அதே மாதிரி காலில் முள்ளு குத்திச்சுனாலும் தாக்கப்படுறோம், எங்கேயாவது அடி கிடி பட்டதுனாலும் உடம்புனால காயப்படுறோம், நோய்வாய்ப்பட்டாலும் காயப்படுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஞ்ச கோஷங்களும் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு தான் இங்கே இருக்குது. அப்படின்னா பஞ்ச கோஷங்கள்னால் நம்ம எதை எதை சொல்கிறோம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அறியாமை உடல், அது கூட ஒரு உடல் பொறுமா, அறியாமை ஒரு சரீரங்க. ஏன்னா நம்ம அறியாமல் படுத்துக்கிட்டு இருக்கோம், எதை அறியாமல் படுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி மனம்ன்றது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, பஞ்ச கோஷங்களாக வியாபிச்சிருக்குன்னு தெரியாது. மனத்தில் தாக்கப்படுறோம், மனம் கூட ஒரு உடல் கொண்டு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கோம். அதனால தான் சில நிகழ்ச்சிகளுக்கு சந்தோஷப்படுறோம், சில நிகழ்ச்சிகளுக்கு துக்கப்படுறோம், அப்புறம் எதிர்பார்ப்பு மயமாக இருக்கும், அப்புறம் சம்பவங்களெல்லாம் வந்து தனி நான் அணுகுகிறார் போல். புரியுதா, அது வந்து அனுபவிக்கிறார் போல் அப்படின்லாம் காலம் தேசம் எல்லாம் அப்படியே ஈவெண்ட்ஸ் மாதிரி லைனாக போய்கிட்டே இருக்கு. அதை சாப்பிடுவது வந்து நான். புரியுதா, நான் வந்து ஒரு விருந்துக்கு போனால் ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்குது இல்லை, அந்த ஆள் சாப்பிட்றாருல, அந்த மாதிரி இங்கே வாழ்க்கைன்ற அனுபவங்களை வெளியில் என்ன இருக்குன்னு தெரியாது. உலகம்ன்றது வந்து இவனுடைய பஞ்சகோஷங்களுக்குள்ளே தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்றது யாருக்கும் தெரியாது, மனத்துக்குள்ளே தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. பொறுமா, இதெல்லாம் வந்து எங்கே வந்து சொல்ல போகுது, எப்போ சொல்ல போகுது, விஞ்ஞானம், விஞ்ஞானத்தை நீங்கள் என்னத்தை பண்ண முடியும், இது எல்லாமே ராக் சயின்ஸ். இது ஆன்மஞானம், ஆன்மஞானம் வந்து அப்பேற்பட்ட சயின்ஸு, மெய்ஞானத்துக்குள்ள நுழைஞ்சாதான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நிம்மதி ஃபஸ்ட்டு கிடைக்கும். சாதாரண ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு அடிபட்டு இல்லாட்டி ஏதானும் சண்டை போட்டுன்னு வந்து ஏதானும் பயந்துட்டு வந்து ஏதானும் பேசிச்சுன்னா கூட இவ்வளோ சயின்ஸ் இதுக்கு பின்னாடி ஒருத்தன் உணர்ந்திருந்தான்னா, அந்த தகப்பன் உணர்ந்திருந்தான்னா அற்புதமாக அதை ஹேண்டில் பண்ணுவானா இல்லையா, அதனுடைய மனத்தை காத்து அதுக்கும் எஜுகேட் பண்ணுவானா இல்லையா. ஸோ இப்பேற்பட்ட சயின்ஸை என்ன நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது வந்து நாம் வந்து அறிவதில்லை. இங்கே வந்து மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை அப்படின்னா என்ன, மெய்ஞான தெளிவு பெற்றவன் வந்து இந்த பாட்டை பாடுறான். அந்த மெட்டு நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நெருங்கும் வகையில் நான் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே ஏதோ ஒரு சீனு மனித உணர்ச்சிகளுக்குள்ள, அது கூட அறியாமையாக இருந்தால் தான் அதெல்லாம் ரசிக்க முடியும், உணர்ச்சிகள்லாம். புரியுதுங்களா, நம்மளுக்கு உள்ள தெளிவு இல்லைன்னா தான் ஒரு சோகத்தையே சுகமாக நினச்சிக்கிட்டு அதிலேயே தோஞ்சு கிடப்போம். புரியுதுங்களா, வருத்தத்தெல்லாம் வேண்டி வேண்டி வரவேற்போம், வரவேற்று ஏன்னா அது மூலமாக மற்றவர்களை அடிக்கலாம். புரியுதுங்களா, முன்னால் தான் நான் கேட்டேன்னு சொல்கிறதுக்கே. புரியுதா, இப்படி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய காம்ப்ளெக்ஸஸ்லாம் உருவாகுது, சாடிசம் உருவாகுது. புரியுதா, அதனால தான் நீங்கள் பிரம்மாண்டமான இந்த உலகத்தில் எல்லாருடைய விவகரித்தல்களையும் நீங்கள் பாருங்கள், எல்லாம் மனத்தினுடைய விவகரித்தல்கள். நான் இங்கே தெளிஞ்சிட்டேன், மனமே நீ வந்து என்ன சும்மா வந்து மொத்தத்துக்கு பேர் மனங்க. மெய்ஞானம் அடைந்தவர்களுடைய ஒரே ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆன்ம பொருள்னு அது துல்லியமாக துலங்குகின்ற இடம் ஆழ்ந்த உறக்கம்,
அந்த இருக்கிற அந்த ஆன்ம பொருளினுடைய ஒரு அற்புதமான அளவிடற்க அரிய சக்தி வந்து மனம். சக்தி அது. நான் வந்து ஒரு ஒரு இஷ்யூல யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, யாரோ அவமதிச்சிட்டாங்கன்னா எவ்வளவு டைமென்ஷன்ல அது தாக்குறது. ஸோ அந்த நான் தாக்குறதுன்னா மனம் தாக்குறது. மனம் அந்த வேல்யூஸா இருந்தது, அந்த இமேஜஸ் தே ரிசீவ்டு பஞ்சஸ், புரியுதுங்களா, அடி வெளியில. எங்கெல்லாம் உள்ள வந்து உடல்கள், எண்ண உடல்கள் இருந்தாலும் சரி, உணர்ச்சி உடல்கள் இருந்தாலும் சரி, அறியாமை மயமா உள்ள என்னையா நடக்குது, எங்கையா இருக்கு மனம், யாருடைய மனம் யா இது அப்படின்னு எல்லாம் ஒருத்தனுக்கு விவரம் தெரியலன்னாலே உள்ள வந்து அனுபவங்கள் வாயிலாக உலகம் ஓயாம வந்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறோன்னு கேட்க ஆரம்பிப்பான், புரியுதுங்களா. ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு வேதனை வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு துக்கமயமா இருக்கேன், எல்லாம் இருந்தும் துக்கமயமா இருப்பாங்க, புரியுதுங்களா. அப்படின்னா இல்லை, நான்கள் பயத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா. பணம் இருக்கு ஆனால் நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இருக்கு என்ன நிம்மதி இல்லை, ஏன் நிம்மதி போச்சுன்னு தெரியல, ஏன்னா உள் வெளி எதுவுமே தெரியாமல் ஒரு குழப்பாட்டம். இந்த இடத்துலேருந்து விலகி வெளில வந்துட்டாராம், புரியுதுங்களா, அவருடைய பாட்டு இது, புரியுதுங்களா. அது கம்ப்ளீட்டாக வெளில வந்து இந்த மாயாசக்தின்ற மனத்தை பற்றி பிரித்து போட்டு பார், மயக்காதே, புரியுதா, அதே சோகமெட்டிலே பாடி அதை கொடுத்துருக்கோம். மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை. நான் இல்லைன்னா நான் வந்து நல்லா தெளிஞ்சிருக்கு. இது எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக இந்த உடம்பு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து இதே மனமாக இருக்கின்ற உணர்ச்சிகளாகவும் அறியாமை மயமாகவும் அதனால் படப்போகின்ற அனுபவங்களாகவும் விழித்து கொள்ளப் போகிறது, விழித்து கொண்டு விட்டது அப்படின்றத தெளிஞ்சவர் அவர், புரியுதுங்களா, கிளியராக தெளிஞ்சிட்டார். நீ வந்து என்ன மயக்க முடியாது, அனுபவம் நடக்கும், ஆனால் அனுபவிப்பவன் இந்த மனம் கிடையாது, உள்ள இருக்கிற எண்ண மனம் கிடையாது, உணர்ச்சி மனம் கிடையாது, அறியாமை மனம் கிடையாது. என்ன இவைகள் அனைத்துமே மனம்ன்ற ஒரு பெரிய லேபிள் கீழே பிரபஞ்சமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உள்ள தெளிஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்களுக்கு நிஜமாக ஒரு நஷ்டம் வருது, பணத்தினால் நஷ்டம் வருது, நஷ்டம் வந்ததுன்னா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, இது அனுபவம், இந்த அனுபவம் வந்து முன்னாடி பதிஞ்சிருக்கு, இவ்வளோ பணம் வந்து என்னால் இழக்கப்பட வேண்டும், அந்த எண்ணாளுக்கு பின்னாடி எந்த மனமும் கிடையாது, எந்த இயக்கமும் கிடையாது, புரியுதா, எந்த இயக்கமும் கிடையாது, எந்த வாழ்பவனும் கிடையாது அப்படின்ற தெளிவு வந்துதான்னா நஷ்டம் எப்படி பாதிக்கும், என்ன நான் இல்லை உள்ள, என்ன அவன் பார்த்து 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 சசங்கத்தை கேட்டு 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 தானும் உள்ளுக்குள்ள திரும்பி 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 எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உணர்ச்சி மயமாக இருப்பவர்களையும் அனைத்து பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கவும் இருக்கான், ஆழ்ந்த வர்க்கத்தையும் ரெஃபர் பண்ணிக்கிறான், எங்கேயோ போக வேண்டாம் யாருமே, இங்கே வந்து உள்ளுக்கு உள்ளுக்குள்ளதான் பெரிய கோவில் இருக்கு, பெரிய சர்வ கலாசாலை இருக்கு, புரியுதா, பல்கலைக்கழகமே இருக்கு, படிக்க வேண்டியது உள்ளதான், வெள்ள புஸ்தகங்கள் வந்து எதையும் கொடுக்க போறதில்லை, எந்த குருவும் கொடுக்க போறதில்லை, நானும் வந்து சுட்டி காட்டுறேன், நல்லா சுட்டி காட்டுறேன், இன்னும் விரிச்சு போட்டு சுட்டி காட்டுறேன், கம்ப்ளீட்டா அந்த சாஃப்ட்வேரையே பிரபஞ்சத்தினுடைய ரகசியமா இருக்கிற மனத்தையே நான் உரிச்சு உரிச்சு காமிக்கிறேன். ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு இப்போ 37 வயசு ஆகுதுன்னா 37 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, கரெக்டா, அதே மாதிரிதான் நானும் ஏதோ ஒரு காலத்துல இந்த உடலாக நான் வந்திருக்க மாட்டேன், ஆனால் நான் இல்லாமல் போகவில்லை. தூக்கத்தில் நம்ம உடலாக இருக்கும் உயிர்ப்பை கூட நம்ம உணர்றதில்லை, ஆனாலும் வெளிவருகிறோம். அங்கே வெளிவர வைப்பது எது, அந்த கர்ம பதிவுகள், மனம்ன்ற ஹார்ட்வேர்க்குள்ள சாஃப்ட்வேர் பெரிய ஹார்ட் டிஸ்க்குள்ள பதிஞ்சிருக்கிறது. அங்கே வந்து இந்த இடத்துல பாண்டிச்சேரியை சுற்றி இந்த மாதிரியாக வசிக்கணும், இந்த மாதிரியான அனுபவங்களுக்கு ஆட்படணும் அப்படின்றதெல்லாம் அது வச்சிருக்கு, அது டிக் போட்டு நடத்துது.
ஒவ்வொரு மூச்சுக்கும் வந்து இந்தந்த அனுபவங்கள் இந்த தேகத்து மூலமாக அவன் தன் தேகத்தையே நானாக அபிமானித்து நினைத்து கொண்டு மயங்கி அதில் அல்லல் பட வேண்டும் அப்படின்ற அனுபவங்கள்லாம் அங்கே லிஸ்டில் இருக்கு. கம்ப்ளீட் இங்கே பிரபஞ்சம் பூரா ஆல்ரெடி ரெக்கார்டட். டைம் கூட போருமா, டைமும் ஒரு ஜட இயக்கம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்குறோங்க, எவ்வளவு நேரம் தூங்கினோன்றதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? அந்த அனுபவத்துக்குள்ள குறிப்பு இருக்கா? அனுபவிப்பவனாக எங்கள் ஒத்தரையும் விட்டு வைக்கல இல்லை. இந்த இதே மனத்தை எக்ஸ்பெஞ்ச் பண்ண மாதிரி இல்லாமல் பண்ணி, ஏன்னா அது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இங்கே ரெண்டாவது லைன்ல சொல்ற, நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரு, அஞ்சு கோஷங்களுக்கும் அவர் வந்து சேலஞ்ச் பண்றாரு, உங்களுடைய மயக்கத்தெல்லாம் கடந்தாச்சுப்பா, நீ உணர்ச்சி மயமா ஆவ, ஒரு காட்சியை பார்த்துட்டு உணர்ச்சி மயமா. அது உலகத்துக்கோசரம், வாழறதுக்கோசரம் குடும்பத்தில் இருக்கும், குடும்பத்தை ஏன் பகைச்சுக்கணும்? எனக்கு ஞானம் வந்ததுன்னா குடும்பம் என்ன பண்ணிச்சு? அப்புறம் ஞானியா, எல்லாரும் ஞானி ஆகுங்கன்னு கம்பல் பண்ணுவேனா? அது லூசு நம்பர் ஒன்னா தானே இருப்பான் அவன், கரெக்டா? இப்போ கூட நம்ம வந்து எடுக்கிற சச்சங்கள் ஞானி ஆக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. உள்ளே இப்படி இருக்குது, சயின்ஸ் இப்படி இருக்குது. உனக்கு கர்மாவில் சுபவாசனைகள் முழிச்சிக்கிச்சுன்னா நீ தாகம் கொண்டு வருவே. மூணாக சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு வந்து சச்சங்கம், ஃபஸ்ட்டு செய்தியாக விழுது உனக்கு, அதுவே உன்னை வந்து உன்னுடைய அனுபவங்கள் வந்து அங்கே பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி உனக்கு அனுபவம் கொடுத்து கொடுத்து, இதே மனத்துக்கு எப்போ பார்க்க போகிற? உள்ள இப்படி எண்ண மயமாக இருக்கு எப்போ பார்க்க போகிற? உணர்ச்சி மயமாக இருக்கு எப்போ பார்க்க போகிற? தினம் வந்து பணம் அது இது உறவு அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கியே, இதை தவிர வேற ஒன்றுமே இல்லையா? இதை பண்ணுறதுக்கு ஒரு ரோபோட்டிக் மிஷின் மாதிரி வந்திருக்கியே அப்படின்னு எல்லாம் திருப்பி திருப்பி அதே தான், ரிப்பீட். தினம் தேதி கேலண்டரில் தேதி கிழிக்கப்படுகிறதே தவிர அந்த கிழிச்ச தேதியில் நம்ம ஒன்றுத்தையுமே கிழிக்கிறது இல்லை, கரெக்டா? அது மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, சேம் தான். சாவர நாளி கூட அதே தான், சேம் தான், புதுசாக ஒன்றா எடுப்பதில்லை, புரியுதா? ஆனால் பயங்கள் மொத்தம் நாளுக்கு நாள் வந்து இந்த சைடு ரிவர்ஸில் டைம் போக 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 இங்கே பயங்களும் ஜாஸ்தி ஆகிட்டு வரும், சரிதா? ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளியராக வந்து அவர் வந்து மனத்தை வந்து பார்த்துட்டார், அப்சல்யூட்டாக மனத்தை. நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை, இந்த மாதிரி நிலைகள்லாம் இல்லவே இல்லை. என்ன ஏதானோ ரெக்கார்டிங்ல ஏதானோ இதுங்களா? நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை, உயிரே மீண்டும் உயிர்க்காதே, நீ உயிர்க்கும் வகையில் நான் இல்லை. இங்க வந்து உயிரே அவர் மீன் பண்றது என்னன்னா, அந்த பஞ்ச கோஷங்களுக்குள்ள எது முழிச்சுக்கிறதுன்னே நம்ம மனிதர்களுக்கு தெரியாது, மனம் முழிச்சுக்குது. மனம் முழிச்சுக்கிட்டாதான் அவனுக்கு எல்லா அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாத்துக்குமே வந்து அங்க வந்து ஒரு ரெலவன்ஸ், முக்கியத்துவம், அவைகளுக்கு ஒரு இருப்பே அதில் தான் வருது. ரெண்டாவது மூணாவது லைன் பார்த்தீங்கன்னா, உயிரே மீண்டும் உயிர்க்காதே, நீ உயிர்க்கும் வகையில் நான் இல்லை, உயிரே மீண்டும் உயிர்க்காது. இங்க வந்து மெய்ஞான பாதைக்குள்ள வந்தவங்களுக்கு தான் தெரியும். அது மெய்ஞான பாதைன்றது என்ன? உள்ள திரும்பி எண்ணங்கள் சூழ இருக்கும் பொழுதே அதுக்கு மத்தியில் வந்து ஒரு உணர்ச்சி, உணர்ச்சி ஒரு உணர்ச்சினால தான் அந்த எண்ணங்கள் அப்படியே சூழ்ந்துருக்க போகிறது, புரியுதுங்களா? கொஞ்சம் ஆகாரத்தை அப்படி போட்டோம்னா எறும்புகள் வரும், காக்காக்கள் வரும், அந்த மாதிரி அந்தந்த அந்தந்த இனங்களில் இருக்கிற அந்தந்த இவைகள் உயிர்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து ஒரு உணர்ச்சி வந்துடுச்சுன்னா அவைகளை சுற்றி மனிதன்கிட்ட பாஷையாக எண்ணங்கள்னா ஒலிகள் கொண்ட வார்த்தைகள் கொண்ட அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி, ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறேனே, ஐயோ என்னை காப்பாற்றுவார் இல்லையா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ நம்பிக்கைகள், இதெல்லாம் வார்த்தைகள், அதுக்கெல்லாம் ஒட்டி விட்டி ரியலான உணர்ச்சிகள் பின்னாடி இருக்குது, புரியுதுங்களா? ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் வந்து உணர்ச்சி இல்லாமல் இல்லை, அந்த உணர்ச்சி கூட வந்து கிளியராக டைமென்ஷனலாக, புரியுதுங்களா? ஒரு பரிமாணத்துக்குள்ள பதிவாக இருக்குது, வீடியோ பதிவாக இருக்குது.
வீடியோ பதிவு இல்லாமல் அவனை வந்து அதை ஆட்ட முடியாது. கரெக்டா? ஒரு எண்ணம் வந்து ஒரு ஒருத்தருடைய சுடுசொல் வார்த்தை வந்து ஒருத்தர் வந்து அப்படியே அசைக்குது உள்ள. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைன்றது என்ன? உறவுகள், அப்புறம் நம்ம பொருட்களை பத்தி வச்சுருக்கிற நம்மளுடைய அறியாமை நம்பிக்கைகள், அது காப்பாத்தும் இது காப்பாத்தும்னு வச்சுட்டு அப்படி இப்படின்னு இதெல்லாம் சேர்ந்தது தானே மனித மனம். ஸோ இந்த மனித மனம் தான் ரிப்பீட்டா வந்துட்டு இருக்கு உயிரா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உடம்புல தான் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டையும் பணத்தையும் நிறைய சேர்த்து வச்சுக்கிறது, புரியுதுங்களா? அப்புறம் பாதுகாப்புக்கோசரம் உறவுகளை வச்சுக்கிறது, எல்லாமே வந்து நான் வந்து சுயநலத்துக்கோசரம் தன்னுடைய பயங்களை மறைச்சிக்கிறதுக்கோசரம், பயங்கள்லேருந்து தற்காப்பு தேடுவதற்கோசரமும், பணம் அந்தஸ்து, புரியுதுங்களா? அவரை வச்சு இந்த வேலையை முடிச்சிடலாம், இவரை வச்சு அந்த வேலையை முடிச்சிடலாம், இவ்வளோ பணம் வந்து நம்மளை காப்பாற்றும், இவ்வளோ பணம் இருந்ததுன்னா நம்ம சௌகரியம், அப்படி இப்படி இப்படின்னு என்னென்னமோ எல்லாத்துலேயும் எஸ்டிமேஷன். இந்த எஸ்டிமேஷன் எல்லாமே உள்ள உணர்ச்சிகள். இதெல்லாம் வைத்து கொண்டிருப்பது பொய் உயிரான மனம். அந்த பொய் உயிர் தான் இந்த மாதிரியான ஜட உயிரா வருது, பௌதீக உயிரா வருது. அதுக்குத்தான் ஒரு ஆணுன்னு சொல்றோம், அதுக்குதான் கதாபாத்திரங்கள்லாம் வருது, எல்லாமுமே ஜடப்பதிவுகள். சரி, ஜடம் பதிவுகள் பதிவு இப்ப வந்து நம்ம வந்து கேமரா வச்சு ஷூட் பண்றோம், அதுக்கு எலக்ட்ரிசிட்டியோ இல்லாட்டி இந்த பேட்டரியோ ஏதோ ஒன்று வந்து பின்னாடி கரண்ட்டை சப்ளை பண்ணி அந்த காட்சியை வந்து அப்படியே கேப்சர் பண்ணுது. இங்கே வந்து அது மாதிரி இருக்கிறது வந்து மெய் உயிர். எது வந்து ஒரு தூக்கத்திலேருந்து விழித்து கொள்ளும் ஒரு மனிதனுக்குள்ள, அவன் புத்திக்குள்ள, அவன் மனத்துக்குள்ள எண்ணங்களாக விரிஞ்சு இன்னைக்கு போய் இந்த வேலையை முடிக்கணும், இதை முடித்தா நல்லா இதுவாகிடும், இந்த சேஃப்டி கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருப்பேன், அப்படி இப்படின்னு அந்த பர்சனல் சென்டரை நோக்கி நோக்கி அவனை யோசிக்க வைக்கிறதும், புத்தியில கவனங்களாக மாறி 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 ஓயாம சிந்திக்க வைக்கிறதும், சலிக்க வைக்கிறதும் செய்வது எது? ஒரு ஒளி பொருந்திய மூவ்மெண்ட். அந்த சென்டர் ஸ்பார்க்கு வந்து ஆன்ம பொருளே, அந்த கரண்ட் ஆன்ம பொருளே, அது மெய் உயிரே. இங்க வந்து நம்ம மூணாவது லைன்ல போட்டிருக்கிற இந்த கவிதை வரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிரே மீண்டும் உயிர்க்காதே நீ, உயிர்க்கும் வகையில் நான் இல்லை. உயிரே மீண்டும் உயிர்க்காதேன்னு சொல்றான், வாசனைகளே, பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸே, உணர்ச்சிகளே, இந்த பிரம்மாண்டமாவும் இருக்கீங்க என்னுடைய. இப்போ இந்த உலகத்திலேயே நம்ம வந்து சில சயின்சஸ் தெரியாது, சிலதை பத்தி தெரியாது. ஒரு குழந்தைக்கு வந்து சூரியன் வந்து இவ்வளோ இவ்வளோ டிகிரி செல்சியஸ் கொடுக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அப்படி இப்படின்னு ஒன்றும் தெரியாது. அறியாம மயமா பிறக்குது அப்படின்னு என்ன? அறியாமையே அஞ்சு கோஷங்கள் வடிவம் கொண்டு ஒரு பிறவியா வருது, புரியுதுங்களா? காலத்துல இது என்னமோ கத்துக்கிற மாதிரி போகுது, புரியுதுங்களா? இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்க்கு இந்த உலகம் என்ன பண்ணிருக்கு? புத்தியை ஷார்ப் பண்றதுக்கு தான் பண்ணிருக்கு. மனத்தையும் புத்தியும் என்ன பண்ணுது? டம்ப் பண்ணுது நிறைய டெக்ஸ்ட், புரியுதுங்களா? எல்லா சயின்சஸும், புரியுதுங்களா? ஆமா, ரெண்டு வயசுலேருந்து என்ன பண்றாங்க? பிளே ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம், புத்திக்கும் மனத்துக்கும் லோடு, டன்ஸ் அண்ட் டன்ஸ் லோட்ஸ் ஆஃப் இது எஜுகேஷன், புரியுதுங்களா? எல்லாம் வார்த்தைகள், அதுக்கு பின்னாடி ஒன்றுமே கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எல்லாம் வந்து ப்ராசஸார் இல்லாத வெறும் டேட்டா ஜங்க், ப்ராசஸிங்கே கிடையாது. அதுல வந்து இந்த பௌதிக உலகம் வந்து இப்பதான் 1960s, 1970s, 1980s மேலதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லப்படுற தொழில் புரட்சி வந்து யூரோப்ல ஆரம்பிச்சது, 1920s ஆரம்பிச்சது. எல்லாம் செய்யற வேலைகள் எல்லாம் எப்படி மெக்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றது ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் வெளில போய் பெரிய பெரிய ரெவல்யூஷன்லாம் வந்து உலகத்துல பயங்கரமான சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் உலக போர்கள்லாம் கூட வந்து வருமா இப்படி எல்லாம் வந்தது. ஏன்னா அடியோட மெய்ஞானம் வந்து சித்தர்கள் அந்த காலத்துல பாடியிருக்காங்க, நாயன்மார்கள் பாடியிருக்காங்க, ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க, ஆனா எல்லாமுமே நம்பிக்கை பேஸ்டு. மெய்ஞானத்தை பத்தி, மெய்ஞானத்தை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும்னா கூட, நிரூபிக்கணும்னா கூட உங்களுக்கு விஞ்ஞான உண்மை வேணும். போருமா? ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு பல்பே கண்டுபிடிக்கப்படல 1940s வரைக்குமோ 1930s வரைக்குமோ, இல்லையா? அந்த மாதிரியா இந்த பூமி பூரா எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து எப்ப அவர் கண்டுபிடிச்சாரோ கண்டுபிடிச்ச பிறகுதான் கிடுகிடு கிடுகிடுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. அதனுடைய லேட்டஸ்ட் வந்து இப்ப வந்து 1990s ஆரம்பிச்ச கம்ப்யூட்டர் இது.
இப்போ வந்து பீக்கில் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து எங்கே வேணால் போகிறோம், நிலாவுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இது இது வரைக்கும் இந்த மெய்ஞானிகளை நீங்கள் எடுத்து பாருங்களேன், 1950 வந்து பகவான் ரமண மகரிஷி மறைஞ்சிட்டார். ஆனால் அவர் கொடுத்த சயின்ஸ் வந்து அந்த உள் விஞ்ஞானத்தை இவரை மாதிரி பிரிச்சு போட்டவங்க யாருமே இல்லை. புத்தர் இருந்த காலத்தில் ஏன்னா இவர் இருக்கிற காலத்தில் வசதி வாய்ப்புகள் வந்ததுன்றதை விட அவர் அவர் வந்து மொத்த இந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் 5 கோஷங்களுமே ஏன் எழுந்துக்குதுன்னா மனம் எழுந்துக்குது, அகந்தை எழுந்துக்குது, ஹார்ட் டிஸ்க், மெகா ஹார்ட் டிஸ்க்கு உலகமாகவும் அவனுடைய தனித்த உடலாகவும் தனித்த உடல் உயிர் போலையும் அது விழித்துக் கொள்கிறது அப்படின்ற உண்மையை இவர் கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கல. சரி, இவர் கொடுத்த பிறகு வேற நல்ல சயின்டிஃபிக் இது வேற நல்ல போச்சு. அதனால நம்ம இப்ப என்ன பண்றோம், எல்லா சயின்சஸையும் கொண்டு வந்து என்ன சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிருந்தாலும் இன்னும் எண்ணம் என்னன்னு தெரியாது, அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற உணர்ச்சி என்னன்னு தெரியாது. அது வந்து சதையை தான் ட்ரீட் பண்ணுது, நரம்பை தான் ட்ரீட் பண்றது, எலும்பை தான் ட்ரீட் பண்றது, உள்ள இருக்கிற இன்னர் சயின்ஸா இருக்கிற மனம் புத்தி இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் இது பண்ணுது, ரிப்பேர் பண்ணுது, கண்ணை ரிப்பேர் பண்ணுது, காதை ரிப்பேர் பண்ணுது, கிட்னியை ரிப்பேர் பண்ணுது, ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணுது, எல்லாம் எஃபெக்டில் பண்ணுது. புரியுதுங்களா? சோர்ஸில் வந்து மனம்தான் அத்தனையும் பதிவுகள் மூலமாக தான் இந்த பௌதிக உயிரை நிற்குதுன்றத கூட அது வந்து அதுக்கு சொல்ல முடியாது. ஆனால் மெய்ஞானிகள் யாரும் கூட அப்படி சொல்லலை. புரியுதுங்களா? வேதாந்தம் எல்லாம் சொல்லிச்சு, ஆனாலும் அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு 1980 மேலே கிடைச்ச சயின்ஸ் வந்து அவங்க யாருக்குமே கிடைக்கல. இந்த சயின்ஸ் எல்லாம் கிடைக்காமையே ஃபுல்லா அதனுடைய பேஸை கரெக்டா போட்டு எடுத்து போட்டவர் ரமண மகரிஷி. ரமண மகரிஷி 1896 ஈர்க்கப்பட்டு, அருணாச்சலம் என்ற வார்த்தையினால் ஈர்க்கப்பட்டு, மெய்ப்பொருளை நேர அதுவே ஆகர்ஷிச்சு கவர்ந்து ஈர்த்து அவரை அம்மயமாக ஆக்கியது. அதுல அவர் மெய் உயிரையே பார்த்துட்டார். அட, இதுதான் மெய் உயிர், இந்த மெய் உயிர் வந்து எல்லா ஹார்ட் டிஸ்கையும் மெகா ஹார்ட் டிஸ்க்ன்ற அந்த மனத்தை வந்து ஆன் பண்ணுது, பிரபஞ்சமாவும் ஆன் பண்ணுது, எல்லா இடத்துலையும் பதிவுகள் தான் வெளிப்படுது, சூரியன் பதிவு, ஸ்பேஸ் பதிவு, எல்லாம் கம்ப்ளீட்டா. யாருக்கு பதிவுன்னு கேட்டா உணர்ந்தவன் வந்து உணர்ந்து சொல்ற வரைக்கும் இது தெரியாது. புரியுதா? பதிவுன்னு தெரியாது, யாருமே பேசல. அவருக்கு அப்புறம் கூட 1896 மெய்ப்பொருளை உணர்ந்து அப்பவும் விஞ்ஞானம் வளரல. ஆனாலும் வந்து சினிமா படத்தை வச்சே அந்த ப்ரொஜெக்ஷனை வச்சே பாட்டுக்கள்லாம் கொடுத்துட்டாரு. இதே மாதிரி தான் அகந்தை எழுந்துக்குதுன்னு சொல்லிட்டாரு, மனம் எழுந்துக்குதுன்னு சொல்லிட்டாரு. இந்த பாயிண்ட்டை கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆன்மீகத்தில் யாரும் சொல்லலை. ஆனால் அவங்கெல்லாம் கூட மெய்ஞானிகள் தான். ஆனால் அப்போ இந்த ஊடகங்கள் இல்லை, விளக்கறதுக்கு உண்டான ஊடகங்கள் இல்லை. புரியுதுங்களா? அதனால ரமண மகரிஷி அறுதியிட்டு முடிச்சு ஒரு மனுஷன் எங்கே வாழறான்னு பார்த்தா இது பொய் உயிர்ப்பா. மனம் வந்து இந்த பொய் தோற்றமாக இவனுடைய தோற்றமும் இவன் விவகரிக்கும் உலகமாகவும் அவனுடைய வாசனைகளாகவும் உலகத்தில் இருக்கிற பொருட்களாகவும் காட்சிகளாகவும் கூட ஒரு சேர ஒரே மனம் எழுந்துக்குது. இதுல தனித்த மனிதன் கிட்ட நான் மூலமா அது சுவிட்ச் ஆன் ஆகுது, 24 hour சைக்கிள்ல விழிப்பு நிலையில சுவிட்ச் ஆன் ஆகுது. அதை தான் வந்து இங்க நம்ம என்ன சொல்றோம், உயிரே நீ மீண்டும் உயிர்க்காதேன்னு அர்த்தம். 5 கோஷங்கள்ல முக்கியமா ஆரம்பிக்கிற இடம் நான் என்பாவம். இந்த பாரு, இது வந்து உன்னுடைய உடம்பு. அந்த வாசனை கிட்ட நேர பேசுறாரு ரமண மகரிஷி. என்ன சொல்றாரு, இந்த பாரு, நீ தான் வந்து இந்த உடல், இதுக்குள்ள இருக்கிற நினைவுகள், ஆனா இதெல்லாம் உண்மை நான் கிடையாது. ஏன்னா அவரை வந்து உண்மை நானே நேர வந்து ஈர்த்து ஆட்கொண்டு விட்டுச்சு, வந்து உட்கார்ந்துட்டாரு. என்ன கலக்கினாலும் என்ன வந்து மனம் பேசினாலும் உலக காட்சிகள் மாறினாலும் உலகத்துல உலகமாக யுத்தங்கள், 3 யுத்தங்கள் நடந்தது 1936-45 யூரோப் பூரா ஒரே கலாட்டா. புரியுதுங்களா? 100,000 பேரை சாவடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட வந்து ஈரான் ஈராக் வரல, ஏகப்பட்ட பேர் 10 லட்சம் பேர் போனாங்க. இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா யுத்தங்களும் சண்டைகளும் எல்லாம் நடந்தாலும் அதனுடைய பேஸுக்கு போயிட்டார். எல்லாமுமே ஒரே ஒரு சுச்சானார இந்த மனத்தினால நடக்குது. இந்த மனம் தான் இந்த பொய் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பொய் உயிர் வந்து, பொய் உயர்ந்தது என்ன, உணர்ச்சி, கவனம்,
எண்ணங்கள், புலநாட்டங்கள், அப்புறம் பொருள் பற்றுக்கள், பண சேஃப்டி, புரியுதா, உயிர் சேஃப்டி, இந்த பௌதிக உயிர் சேஃப்டி, இதை வச்சுக்கிட்டா நான் என்ன வேணா பண்ணலான்ற நினைப்பு. அப்புறம் வந்து எங்கெங்கயோ விடுதலை இருக்கு, எங்கேயோ மார்ஸ்ல விடுதலை இருக்கு, நிலால விடுதலை இருக்கு, மூணுல இருக்கு அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் போறது. ஸோ இங்க இவன் மெய்ப்பொருளை உணரலைன்னா புத்தி வெளில தான் போயிட்டு இருக்கோம், கரெக்டா? பட் அது எவ்வளவு போனாலும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், இன்னும் 2 கோடி வருஷம் கழிச்சு நீ என்ன வேணா பண்ணுவ, மார்ஸ்ல கூட போய் சர்வ சர்வசன்னு ஜெட் பேக்கை போட்டுட்டு சரன்னு போய் உட்கார்றதுக்கு பண்ணுவ. உட்கார்றவன் யாருன்னு தெரியாது, அப்புறம் என்ன பிரயோஜனம்? அங்க போய் உட்கார்றவன் ஏவன், அங்கேயும் போய் இந்த மூணு அவஸ்தைகள்ல தானே இருக்கணும். என்ன அவஸ்தைகள் இருக்கணும்? மனம் தானே உன்னை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மனம் உங்ககிட்ட இருந்து எங்க உதிக்குது? அதுக்கு இருப்பு இருக்கா? அதை முடிக்கணுமா இல்லையா? அதை முடிக்கிறதுக்கு உண்டான விஷயத்த சொல்லணுமா இல்லையா? சொன்ன பிறகு இந்த மனித சமுதாயம் பிடிச்சுக்கணுமா இல்லையா? அதுவும் கோட்டை விட்டு இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் 1950 அப்புறமும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகமே எப்படி போகுது? பொய்யா போகுது. பொய் உயிரை பத்தி எல்லாம் பண்ணுது, புரியுதா? எல்லாருக்கும் கையில ஒரு மெத்தடை கொடுக்குது. இந்த மூச்சு மூலமா நீ என்னமோ பண்ணிக்கலாம், வாஸ்து மூலமா நீ ஏதோ பண்ணிக்கலாம், காயகல்பம் மூலமா ஏதோ பண்ணிக்கலாம், குண்டலினி மூலமா ஏதோ பண்ணிக்கலாம். அட, அஞ்சுமே ஹார்ட் டிஸ்க்குப்பா, உன்னோடதே கிடையாதுப்பா அப்படின்றத வெறும் ஒரு சினிமா பாட்டு மெட்டில் இவ்வளவு பெரிய கவிதை வந்திருக்கு. பொறுமா, என்ன சொல்றோம்? உயிரே மீண்டும் உயிர்க்காதே, நீ உயிர்க்கும் வகையில் நான் இல்லை. உயிர்ன்றது இப்ப என்ன? எல்லாம் போலி உயிர். தோற்றத்துக்கு வந்திருப்பவைகள் போலி உயிர்கள். இங்க வந்து எந்த நானும் இல்லை, யாரும் ஆளே இல்லை. அதை வந்து அஞ்சறிவு வரைக்கும், ஒரு அணுத்துகள்ல இருந்து அஞ்சறிவு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்களுக்குள்ள ஆள் இல்லை, எங்களுக்குள்ள ஆள் இல்லை, எங்களை நீங்க கையாண்டுக்குங்க, புரியுதா? அப்படின்னு மனிதனுடைய ஆப்ஜெக்டிவா இருக்கிற உள்ள இருக்கிற ஊடகங்களுக்கு அது வந்து காட்சி பொருளா இருக்கு, புரியுதா? ஒரு பசு வச்சு என்ன பண்றான்? அவன் குளோனிங் பண்றான், ஆட்டை வச்சு குளோனிங் பண்றான், அப்புறம் பாலை வந்து ஆர்டிபிஷியலா சுரக்க வைக்கிறான், இன்ஜெக்ஷன் கொடுத்து சுரக்க வைக்கிறான். இப்படி வந்து அவன் எக்ஸ்பிளாய்டேஷன் டு த கோர் இயற்கையையும் பண்றான். ஏன்னா அவனுக்கு வந்து உள்ள மெய்ப்பொருளே தெரியாது, மெய் உயிரே தெரியாது. பொய் உயிர், உன்னுடைய பொய் உயிரை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி ஆன்மீகம் வரைக்கும் அதை யூஸ் பண்றாங்க, புரியுதா? உன்னுடைய பொய் உயிருக்கு நான் சேஃப்டி, நீ இந்த காம்படிஷன்ல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உன்னை வைக்கிறேன், நீ இந்த மாதிரி தியானம் பண்ணுன்ற லெவல்ல அதே ஊடகத்தை ஆன்மீகமும் வந்து வியாபாரமாக்கியிருக்கு, கரெக்டா? அங்க நிஜமான வியாபாரிகளே இருக்காங்க. ஒரு பசுவை மணிப்புலேட் பண்ணி பாலை நிறைய சுரக்க வச்சு, புரியுதுங்களா? அதுல எந்த சத்தும் இல்லாத ஒரு பாலை கொண்டு கொடுத்து அதுல எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துன்ட்டு வித வித டிகிரியில் என்ன புத்தி இருக்கிற இடம் இதுதான் பொய் உயிர். பொய் உயிரே அதை வந்து இந்த மெய் உணர்ந்தவர் பாடுறாரு, உயிரே நீ மீண்டும் உயிர்க்காது. என்னன்னா இந்த பொய் உயிர் முழிச்சுக்குச்சுன்னா உயிர் உயிர்த்ததென்றால் உலகத்துக்கே பிரச்சனை பண்ணுவது, கரெக்டா? விஷமம் டு த கோர், விஷம் டு த கோர். ஏன்னா அது வழியா வெளிப்பட போறதெல்லாம் சேஃப்டிக்கு ஒதுங்குது, அது பயந்து பயந்து ஒதுங்குது. பணத்துல போய் ஒதுங்கிக்கலாமா? எதை வேணா எவ்வளவு வேணா கெடு, அவனுக்கு தெரிய போறது இல்லை அப்படின்னு நினைச்சுக்குது. நான் தனியா பண்றோம், இருட்டு ரூம்ல பண்றோம், அதுல ஆன்மீகம் வரைக்கும் நடக்குதா இல்லையா? இல்ல, பிரச்சனை போடுதோ இல்லையோ, தோணுன உடம்புக்கே அது பிரச்சனை கொடுக்குது. ஆமா, ஏன்னா உடம்பையே வந்து அந்நியமா பாக்குது இல்ல. என்னுடைய கை வந்து 2 நாளா சரியில்லை, ஏதானும் ஸ்ட்ரோக் வந்துருமோன்னு பயமா இருக்கு, அது வந்துருமோ பயமா இருக்கு, அப்படி எல்லா பயங்களுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா உடல் மேல பயம், எண்ணங்களால பயம், உணர்ச்சிகளால பயம், கவனங்களால பயம், புரியுதா? எல்லாத்தினாலையும் பயம், எல்லா நாட்டங்கள், எல்லா மூமெண்ட்ஸ் உள்ள வந்து அந்த கரணம் சொல்லப்படுற உள்ள இருக்கிற 3 ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா, மனம், புத்தி, அகந்தை. 3த்துல எந்த மூமெண்ட்டும் வந்து அந்த சென்டர் வந்து பார்த்து பார்த்து ஒரு கண்ணாடி பாட்டில ஜாக்கிரதையா எடுத்துன்னு போய் டெலிவர் பண்ற மாதிரி பயப்படுது. பயப்படுதா இல்லையா? இதை உணர்ந்து தெளிஞ்சு 1896 கொடுத்து 1950 வரைக்கும் கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் அதெல்லாம் மடமாயிப்புச்சு, புரியுதா? சாப்பாடு போடுற இடம் ஆயிப்புச்சு. அதை வந்து ஒரு சயின்ஸா வாங்கி ஜீரணம் பண்ணி இங்க சமுதாயம் எடுத்துக்கிறதுல அதுக்கும் ஆப்போசிட்டா போய் என்னென்னமோ மெத்தட்ஸ் எல்லாம் இந்த ஊடகங்களுக்கெல்லாம் கண்டுபிடிச்சா மாதிரி அதெல்லாம் சொல்லி கொடுத்து தனித்தனி மனிதர்கள் கிட்ட பணம் வாங்குறதுக்கு ஒரு மெய்ஞானத்தை யூஸ் பண்ற மாதிரி. மெய்ஞானமே அங்க இல்லை,
என்ன உணர்ந்து இருந்தா இது நடக்காது. அதை உணர்ந்து சொல்லி கொடுத்துறத இப்படி கெடுக்கிறோம் என்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க மாட்டுக்கு சித்தம் போக்கு செவம் போக்குன்னு என்னென்ன கெடுத்து குடிச்சு வரா கேட்டிருக்காங்க. இங்க உணர்ந்தவர் என்ன பண்றாரு, உயிரே மீண்டும் உயிர்க்காதே, நீ நீ உயிர்க்கிறதுனால என்ன அர்த்தம், மன அகந்த கத்தால முடிச்சுட்டு தானே என்னங்க பண்ண போகுது, கம்ப்ளீட் கேயாஸ் டிவாஸ்டேஷன், எல்லாத்தையும் அடிச்சு ஒதுக்கு ஒதுக்குறது தான். ஏன்னா நான் வந்து பயந்து கிடக்கு, உள்ளுக்குள்ள தன்னை காப்பாத்திக்கணும் கரெக்டா. எல்லாருடைய எண்ணங்களை என்னங்க பாதுகாப்பை தேடி தானே அந்த எண்ணெய் அழிச்சு கரெக்டா. இந்த கார்பரேட் அவன் வந்து இந்த தடவை இந்த டெண்டரை பிடிச்சிருவான் போல் இருக்கு, இவன் இந்த கண்ட்ரியில போய் அந்த கம்ப்ளீட் அந்த ஆயில் இண்டஸ்ட்ரியே இவன் வாங்கிடுவான் போல் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும் புரியுதா, அதுக்கு என்னெல்லாம் ஸ்பையிங் வேலை பண்ணணும், தேசத்தோட தேசம் போட்டி புரியுதா, யாரை கண்டு பயம், இதே புத்திகளை கண்டு தானே பயம், இதே மனங்களை கண்டு தானே பயம், பயத்தை வச்சுட்டே குடும்ப உறவுகளும் அப்படிதானே வருது. எடை போடுதல் மூலமா அது நடந்துகிட்டே இருக்கா இல்லையா, அது எல்லாமே எடை போடுதல் நடக்கணும். தன்னை காப்பாத்திக்கிற ஒரு எப்பப்பாரு ஒரு தற்காப்பு ஒண்ணு வந்து நான் வந்து வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ஏமாந்தேன்னா சொத்த பூரா உறவு வந்து அடிச்சுட்டு போயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கணும், ஜாக்கிரதையா இருப்பவன் எவன். இது வந்து வெளியில வந்து விஞ்ஞானம் வரைக்கும் போயிருக்கா இல்லையா, விஞ்ஞானத்துல என்ன மார்ஸுக்கு போய் உட்காடுறோம், விஞ்ஞான மார்ஸ்ல போய் உட்காடுறவன் எவன் தெரியணுமா இல்லையா. ஸோ காமன் சென்ஸே படிச்சா இல்லையா, இங்க வந்து 750 கோடி மக்களுக்கும் வாழ்பவர்கள் யாருன்னே தெரியலீங்க, ஆனா எல்லாம் பிஸியா இருக்காங்க. எல்லாரும் வந்து யாரும் இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி மூணு ஊடகங்களும் சிறு 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 சிறுன்னு வேலை பண்ணிட்டு இருக்கு கரெக்டா இல்லையா. இதனாலதான் அதை உணர்ந்து உயிரே, அத்தனை பேரும் பொய் கூட்டங்கள்ப்பா, தயவு செஞ்சு நீங்க முழிக்கிறதுக்கு, நீங்க விழிக்கிறதுக்கு, நீங்க உயிர் பெடுக்கிறதுக்கு நான் இங்க இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் அழிச்சிட்டேன், அகந்தைய வேரோட களைஞ்சி அழிச்சு இத எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டும் இருக்கேன். பாத்துக்கப்பா, நீ சந்தோஷமா இருக்கணும்னா இது இல்லாம இருந்தேன்னாதான் உண்மையே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும், இது கொஞ்சம் வச்சிருந்தா அதுக்கேத்த துக்கம், நிறைய வச்சிருந்தேன்னா நிறையவே துக்கம் புரியுதா. எந்த டிகிரியில நீ உள் திரும்பலையோ, எந்த அளவுக்கு டிகிரியில அதே ப்ரொபோர்ஷன் தான், நான்கள்ல எந்த அளவுக்கு எண்ணங்கள் வலுத்துருக்கோ, உணர்ச்சிகள் வலுத்துருக்கோ, நாட்டங்கள் எல்லாம் சுயநலமா ஃபுல்லா உடம்பு மூலமாகவும் பார்வைகள் மூலமாகவும் 5 புலன் சேஷ்டைகள் மூலமாகவும் மனம் மூலமாகவும் விறுவிறுவிறுன்னு எவ்வளவு ஸ்பீடா சுத்துதோ அவ்வளோ ஸ்பீடா வந்து அதுக்கு கெடுதல், உலகத்துக்கும் கெடுதல். அதுக்கு மாறா அது எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள நிஜமாவே யாராவது இருக்காங்களாப்பா அப்படின்னு மெய்ஞானத்து பக்கம் திரும்பிச்சேன்னா உலகத்துக்கு நன்மை, அவனுக்கு கேட்கவே வேண்டாம், அவனுக்கு நன்மையோ நன்மை, ஆரோக்கியமோ ஆரோக்கியம், வளமோ வளம். ஏன்னா மெய்ப்பொருளை கண்டுட்டானா இப்படி சிந்தி பார்க்க மாட்டான், சிந்திய பார்க்க மாட்டான். இங்க வேண்டியது வந்து மனம் திரும்புதல்கள், உள் வருதல்கள்லயே தவிர ஆசிரமம் சொல்லப்பட்ட பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வேண்டாம் புரியுதுங்களா, அதெல்லாம் இன்னும் பயமுறுத்தும் தனி மனங்களை புரியுதா, அது பர்பஸ் கிடையாது. அதனாலதான் இங்க உயிரே மீண்டும் உயிர்க்காதே, நீ உயிர்க்கும் வகையில் நான் இல்லை. அடுத்து சங்கதிக்கு போவோம், வினைகளினாலே உயிர் வரலாம், கொண்ட வேடத்தினாலே சுகம் வருமோ, பாசத்தினாலே பதிவாகலாம், உள் பார்வையினாலே விதி ஓயுமோ. சூப்பரா இருக்கு லைன்ஸ், வினைகளினாலே உயிர் வரலாம், கம்ப்ளீட்டா பஞ்ச கோஷங்கள்ல எல்லா அசைவுகளுக்கு பின்னாடியும் ஆல்ரெடி பாஸ்ட் ரிஜிஸ்டர்டு ஆடியோ வீடியோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சத்தியம் போல ஒவ்வொருத்தரையும் மூவ் பண்ண வச்சிட்டு இருக்கு. இந்த அந்த காலத்து பொம்மலாட்டம் சொல்லிட்டு மேலேந்து அப்படி ஆட்டினா கீழே அந்த ஸ்டேஜுக்கு ஆடியன்ஸுக்கு அங்க தெரியும் அந்த கேரக்டர்லாம் உயிர் பெற்று உணர்ச்சி மயமா கதாபாத்திரங்களா நடிக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஒரு தத்துருவம் தெரியும், ஆனா உண்மையில வந்து எல்லாம் பாஸ்ட். அதனாலதான் வினைகளினாலே உயிர் வரலாம், கொண்ட வேடத்தினாலே சுகம் வருமோ, இங்க துளி கூட சுகம் இல்லை, எப்படி சுகம் இருக்க முடியும், அந்த சுகம் கூட ரிஜிஸ்டர்டு புரியுதுங்களா. எனக்கு அந்த டீல் முடிஞ்சிருச்சுன்னா 50 கோடி வந்துடும் அப்படின்னா அந்த 50 கோடின்ற உணர்ச்சி மயமா இருந்த ஏதோ ஒரு ரிலீஃப் இருக்கு பாத்தீங்களா,
அது கூட ஒரு டைமென்ஷனுக்குள்ள இருக்கு. அன்னைக்கு அந்த ஆர்டர் பாஸ் பண்ணி அந்த கோர்ட்டில் ஜட்ஜு வந்து சொல்லி அவருக்கு இந்த நஷ்டத்தை நீங்கள் ஈடுகட்ட வேண்டியது, அவருடைய 50 கோடி இழப்பை நீங்கள் வந்து இன்னும் 10 நாட்களில் கூட இது பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு அந்த தீர்ப்புக்குன்னே அவர் வாழ்க்கை பூரா உணர்ச்சி கொண்டு இயங்கி தவித்து, ஏன்னா அதுக்குள்ள எல்லா நான் வந்து எல்லா பாதுகாப்பையும் தேடுது. அந்த 50 கோடிக்கு அது வந்த பிறகு அது செப்பனாயிடும். இங்க அடங்கி போயிடும், அந்த உணர்ச்சி அடங்கி போயிடும். அப்புறம் வந்து அது பேர் என்ன கழிப்பான்னு தெரியாது, புரியுதா? அதே மாதிரிதான் இந்த எல்லா அனுபவங்கள்லயும், புலன் அனுபவங்களையும் சரி, செக்ஸ் அனுபவத்துல கூட அப்படித்தான் சரி, புரியுதுங்களா? நீங்க வந்து ஆணும் பெண்ணும் வந்து ஒத்தர ஒத்தர் வந்து மனத்தால் அப்படியே நிரப்பி, அவங்க நிரப்புவதெல்லாம் எதை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள், புலன்கள் மூலமாக இவங்க போட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் நிரப்பிட்டு இருக்காங்க. அவளை அவன் அடைவதாக நினைப்பதும், அவனை அவள் அடைவதாக நினைப்பதும் அவங்கவுங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் தானே, கரெக்டா? எண்ணங்களால அந்த எண்ணங்களுக்கு வந்து அதே கண்களும் காதுகளும் 5 புலன்களும் வேலை பண்ண போகுது, கரெக்டா? எதுக்கு எல்லாம் வேலை பண்ண போகுது? நானுக்கு தான் வேலை பண்ண போகுது. ஸோ இப்படியாக இவன் வந்து எல்லா விதத்திலையும் என்ன அளவுக்கு படிச்சிருக்கான், என்ன அளவுக்கு சம்பாதிக்கிறான், இவங்க குடும்பமும் நல்லா சம்பாதிக்குது அப்படின்னு அந்த பொண்ணு எடை போடுறதும், பையன் எடை போடுறதும், பையனுடைய குடும்பத்தார் எடை போடுறதும், பொண்ணோட குடும்பத்தார் எடை போடுறதும், கடைசியா இவர்கள் ரெண்டு பேரும் யூனியன் ஆகிறதும், கடைசியா வந்து அது வந்து அவங்களுடைய செக்ஸில் போய் முடியறதும், செக்ஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள்லேருந்து வந்து சப்புன்னு ஆரம்பிக்கும். அடுத்தது என்னன்னு ஆகும், என்ன ஒரு சுட்டறிவு நாட்டத்துல வந்து உணர்ச்சி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு வரல, அடங்க போறதுக்கு வரல. மெய் உணர்வு ஒண்ணுன்னத்துலதான் வந்து மனம் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகும். மெய் உணர்வு என்ன, மெய் உயிர் எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆழ்ந்தவரத்துல இருக்கு. அதை தேடி பார்க்காத வரைக்கும் உடல் உடலா, கல்யாணம் கல்யாணமா, இல்லாட்டி காதல் காதலா, செக்ஸ் செக்ஸா, வாய் மூலமா சாப்பிடுறது, உடம்பு மூலமா உடல் பசியை தீர்த்துக்கிறது, மோகத்தை தீர்த்துக்கிறது, காமத்தை தீர்த்துக்கிறது, எல்லாம் போயிட்டே இருக்கும், எல்லாமே திருப்பி பாஸ்ட், ஓகேவா? அதனாலதான் இங்க வினைகளினாலே இந்த 5 கோஷங்கள்ல உயிர் வந்து வந்து போகலாம். இந்த கதாபாத்திரங்கள்னால எங்கேயாவது சுகம் வருமா? ஏன்னா அதுல இல்லப்பா, சுகம்ன்றது கூட ஆல்ரெடி நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, 50 கோடிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, இந்த பொண்ணை அடைஞ்சா அப்படின்னு நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்ட, இந்த பையனை அடைஞ்சா அப்படின்னு நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்ட, அந்த செக்யூரிட்டி கிடைச்ச உடனே அந்த அகந்த என்னாகும், துள்ள ஆரம்பிக்கும் உள்ள. அடைஞ்சவனா மாறும் பொழுது அதுக்கு வேத்த ஒரு 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 கிறிஸ்டலைஸ் ஆகும், அகந்த எல்லா கோஷங்களையும் கிறிஸ்டலைஸ் ஆகும். என்னமோ அதிகாரம் கிடைச்ச மாதிரி நினைக்கும். அதிகாரம் கிடைக்கும் போது உணர்ச்சி என்னாகும், வேற வேற விதங்கள்ல ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த அதிகாரம் கிடைக்கிறதெல்லாம் யாருக்கு, எல்லாரும் அந்த உடம்ப தானே அவங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு கடைசியா இவர் ஹஸ்பண்டா கிடைச்சிட்டாருப்பா, எனக்கு கிடைச்சவர் ரொம்ப இதுப்பா அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த உடம்பு மூலமா 5 கோஷங்கள்ல தானே நினைக்கிறாங்க. நினைப்புகள் எல்லாம் பொய் உயிர்கள் இல்ல, அது உண்மையான சுகத்தை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம் கேளுங்க. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மன அழிஞ்ச நிலை கிடையாது சாமி, இதுவே வந்து ஒரு போர்வை போத்துக்குச்சு, போர்வை போத்தி மறைச்சி, ஆமா சப்ஸ்டாண்ட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்குது. ஆமா இந்த எண்டு வந்து ஒரு டெம்பரரி தான், அதுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 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 கணவர் அடையணும், இந்த மனைவிய இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய வந்து விரிக்கும் உள்ளுக்குள்ள, புரியுதுங்களா? ஒரு ஆக்டோபஸ் மாதிரி எல்லாத்தையும் விரிக்கும் உள்ளுக்குள்ள, 5 கோஷங்கள்லையும் விரிக்கும், எண்ணங்களால விரிக்கும், உணர்ச்சிகளால விரிக்கும், எதிர்பார்ப்புகளால விரிக்கும். அப்படி விரிக்கும் போது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வரும், அதுல எல்லாம் உரசல்கள்லாம் வரும். இப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே யாருக்கு நடக்கிறதுன்றது தெரியாது, பெரிய அறியாம, அதனால அது நடந்துகிட்டே இருக்கும் வேற, புரியுதா? அது எத்தனை கோடி வருஷமானாலும் எழுந்துன்றதே வினைகள் தான், புரியுதுங்களா? அதனாலதான் இந்த உயிர்கள் இருக்கு, பொய் உயிர்கள் இருக்கு, 5 கோஷங்கள்லயும் இருக்கு, அதனுடைய விவகரிப்புகள் 5 கோஷங்கள்லயும் இருக்கு, புரியுதுங்களா? சோ அதனால சுகம் வருதுன்றது வந்து இவங்களா துக்கம் தவிர்த்தல சுகம் நினைச்சுக்கிறாங்க, புரியுதுங்களா? துக்கம் தவிர்த்தல என்ன, நல்ல குடும்பமா போய் சேர்ந்தா நல்லா சேஃப்டியா ஒரு 10 ஜெனரேஷனுக்கு வாழலாம், என்னுடைய பையன் நல்லா இருக்கலாம், நான் நல்லா இல்லைன்னா கூட என் பையன் நல்லா இருக்கலாம், என் பொண்ணு நல்லா வளருவா, பணம் இருந்து தானே போறோம், அப்படி இப்படின்னு எல்லாம் இவங்களா போட்டுக்கிறது, இல்லைங்களா?
பட் அதனால உண்மையான சுகம் வராது. இது திருப்பி அதுவும் டார்ச்சர், புரியுதுங்களா? அகந்தைக்கு என்ன கிடைக்குதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகந்தை என்னன்னு தெரியாது. யாருக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு? கை காலுக்கு ஏதாவது கிடைச்சதா இது மூலமா? நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா செக்ஸ் சுகம் நடக்கும் போது கூட அந்த செக்ஷுவல் ஆக்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் எங்கேயோ நடக்கும், புரியுதுங்களா? எங்கேயோ நடக்கும், எல்லா நினைவுகள்ல இதுல தான் அது போயிட்டு இருக்கும். எல்லா ரியாக்ஷன் வேற, இங்க எதுவுமே ஒரிஜினல் ஆக்ஷனா இருக்க முடியாது. நீங்க வந்து ஒரிஜினல் ஆக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா யாருன்னு பார்க்கணும்ல. அந்த எண்ணம் உடம்பாவே இருக்கிற இவனே எவன் மூல ஆராய்ச்சிக்குள்ள போகணும். அப்புறம் கேட்பாங்க, இப்படிலாம் பண்ணியா பண்ணணும், இப்படிலாம் நீ பண்ற பண்ணலப்பா, பட் இப்படி நடந்துட்டு இருக்குது, நீ உடனே இது புரிஞ்சுட்டு பண்ணணும், ஐயோ நீ பண்ணாம இருந்தேன்னா மாட்டின்டுவே, இது எதுவுமே கிடையாது. பட் இது என்னுடைய டைமென்ஷன், என்னுடைய வீச்சு, இது ஒரு சயின்ஸ். ஆன்மீகம் ஒரு பக்கா சயின்ஸ், அப்சல்யூட் சயின்ஸ். இது இன்னும் 2 கோடி வருஷம் ஆனா கூட பௌதிக விஞ்ஞானம் வந்து இதை வந்து அசைச்சிக்க முடியாது. இதுக்கு திரும்பினால் ஒழி அதுக்கும் வந்து ஒரு சிங்கே ஆகாது, புரியுதுங்களா? சிங்கே ஆகாது. நீ வந்து சண்டையை என்ன பண்ணலாம், மார்ஸ்ல தொடரலாம். சயின்ஸ் என்ன பண்ணும், இங்க போட்டது சண்டை போறோம், இங்க வேர்ல்டுல பூமின்ற வேர்ல்டுல போட்ட யுத்தங்கள் போறோம், வாங்க அங்க போய் 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு போவீங்க அடுத்தது, புரியுதுங்களா? இங்க இருந்து ஒரு கண்ட்ரி போகும், அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு கண்ட்ரி, அவன் போறானா நம்மளும் போயிடணும், அங்க அவன் காலனைஸ் பண்றதுக்குள்ள நம்மளும் போனோம் அப்படின்ட்டு வேணும். அங்க போய் தொடருமே தவிர என்ன மனங்கள் போகுது, போறது எது? இந்த 5 கோஷங்கள் வினைகள் போகின்றது. அதனாலதான் இங்க ஆப்ஜெக்டிவிட்டியில வெளிச்செல்லுதல்ல சர்வ நாசமே தவிர ஒரு துளி நிம்மதி கூட சுகம் கூட அங்க கிடையாது, உண்மையாவே கிடையாது. எங்கேயோ இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டாம், இதெல்லாம் கெடுதல் கெடுதல் நான் சொல்லி சொல்லி நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆழ்ந்த வரக்கத்துல பிரபஞ்சம் இல்லை, நீ இல்லை, அது பேர் என்ன? ஓகேவா? பாசத்தினாலே பதிவாகலாம், உள் பார்வையினாலே விதி ஓயுமோ, எல்லாமுமே என்ன? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பாசம்னா என்ன அர்த்தம்? கிளியரா வந்து அந்த டைமென்ஷன்ல அந்த உணர்ச்சியை வந்து அணுகி இதை எப்படியாவது வந்து நம்ம அவங்க கிட்ட நல்ல குட் சர்டிபிகேட் வாங்கணும், இந்த குடும்பத்துல குட் சர்டிபிகேட் வாங்கணும், இந்த கம்பெனில குட் சர்டிபிகேட் வாங்கணும், இந்த நாட்டுல குட் சர்டிபிகேட் வாங்கணும், மக்கள் கிட்ட குட் சர்டிபிகேட் வாங்கணும். ஆன்மீகத்துல கூட எதையோ அப்படியே அவனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து, புரியுதா? அப்போ நீங்க எனக்கு கொடுத்த தியானம் மாதிரி அந்த தியானம் பண்ணேன் பாருங்க, இந்தாங்க பிடிங்க 5 லட்சம் ரூபாய், புரியுதுங்களா? இதெல்லாம் பாசத்தினாலே பதிவாகலாம். ஏன்னா அது வந்து நீ வச்சிருக்கிற அபிமானத்துல அவர் வந்து உனக்கு கொடுத்தாதான் நிம்மதி, உனக்கு ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு மந்திரமா தான் கொடுக்கணும், கொடுத்தாதான் நீ, ஏன்னா நீ காசு கொடுக்குறவனா நீ வர, அங்க ஏன்னா எதிர்பார்க்கிறவனா வர, உங்ககிட்ட எதிர்பார்க்கிறவன் யாருன்னு தெரியல. எதிர்பார்த்து எதையோ மெத்தட் எல்லாம் வாங்கிட்டு போய் என்னவோ பண்ணி எதுவாகவோ மாறினவன் யாருன்னு உனக்கு தெரிய போறது இல்ல. ஏன்னா இப்ப எதிர்பார்க்கிறவனே யாருன்னு தெரியலன்னா இதனால மாறினவன் என்னன்னு உனக்கு எப்படி தெரிய போகுது? சோ அடிப்படையே தெரியாதனால குருடும் குருடும் குருட்டாட்டமா ஆன்மீகத்துல கூட நடக்குது. இது எல்லாமுமே பதிவுகள், பாசத்தினாலே பதிவாகலாம், புரியுதுங்களா? எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. பை டிஃபால்ட் என்னங்க, பை டிஃபால்ட் வந்து நம்மளுக்கு மனமா தான் எல்லாரும் இருப்போம், கரெக்டா? ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும்ல, அதுவே ஏன் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன் நான் இந்த மாதிரி யோசிக்கணும், ஏன் என்ன மயமா இருக்கணும், ஏன் அப்சர்வரா இருக்கணும், உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, ஓகேவா? ரெண்டு உள்ளேயும் அப்சர்வ் பண்றேன், ஒரு உணர்ச்சி அப்சர்வ் பண்ணின்னு பண்றேன், டக்குன்னு வந்து பொண்ணு ஏதோ கேட்கறான்னா டக்குன்னு உள்ள அந்த சுச்சுவேஷன் அப்சர்வ் பண்றேன், ஓ உனக்கு இந்த டியூஷன் உனக்கு இந்த மேக்ஸ் சரியா வரலையா, சரி இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சியை பார்த்து உடனே உள்ளுக்குள்ள அப்சர்வரா ஒரு ஒரு டியூஷன் டீச்சரை ரெடி பண்றது, அப்புறம் அதுக்குண்டைய ஃபைனான்ஸை பத்தி கவலைப்படுறது, இப்படி 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 இந்த உணர்ச்சிகள் தொட்டு 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 இதெல்லாம் பதிவுகள் தானே. ஸோ இந்த அந்த அப்ஜெக்டிவிட்டியே வாழ்பவர்களா இருக்கிறதே மனம் தானே, பதிவுகள் தானே. இதையே வந்து அவங்களாம் அடைஞ்சிட்டாங்க, ஆழ்வார்கள் அடைஞ்சாங்க, நாயன்மார்கள் அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்க வந்து நேரடியா வந்து அவங்க பார்த்த விதமே எதிரிட்ட தெய்வத்தை வந்து தனக்குள்ளேயும் பார்த்தாங்க, அவங்களையும் ஆட்கொள்ளப்படுற லெவலுக்கு அந்த தெய்வங்களும் பண்ணிச்சு.
அவங்கள உருக வச்சுது. அவங்களும் இதே மனம்தான், ஆனால் அவங்கள அடைஞ்சாங்க. அப்போ வந்து இந்த விஞ்ஞானமும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வந்து ஒரு திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தனை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாதவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு பட்டு விட்டாரு. இப்போ இவங்க வச்சு என்ன ஓட்டுறாங்க, நமச்சிவாயம்னு சொல்லிட்டு வாசி யோகம் சொல்லிட்டு தப்புன்னு அதை உடனே இது பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அவங்க அங்கங்க ஏதாவது ஒரு ஒரு ப்ராடக்டா மாற்ற முடியுமா? புத்திக்குள்ள வினைகளை இன்னும் பெருக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா பிறவிகளையும் பெருக்கிறாங்க. புரியுதுங்களா? உங்க எதிர்பார்ப்புகளை பெருக்கும் பொழுது பிறவிகளையும் நிறைய ஆட் பண்றாங்க, அவங்களுக்கும் ஆட் பண்ணிக்கிறாங்க. நீ எடுத்துக்கோப்ப, நீ ஒரு 500 எடுத்துக்கோ, நான் அட்லீஸ்ட் ஒரு 50வது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 50 எடுத்துக்கிறது இல்லை, 5000 பிறவி பெருப்பாரு அவரு. ஏன்னா இங்க வந்து எண்ணமே பிறவி, பொய் உயிர். 5 கோஷங்கள்ல எல்லா மூமெண்ட்ஸும் இப்ப ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தர்கிட்டயும் யாராவது யாருடைய புத்தியாவது அது சும்மா விட்டுருக்க வச்சிருக்கா பதிவுகள்? உள்ளுக்குள்ள என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, எத்தனை வயசானாலும் பண்ணிக்கிட்டு இருக்கும்ல. ஏன் பண்ணுது? அடிப்படையில பயம். 5 கோஷங்கள்ல தனி ஒருவனை அது நம்புது வாழ்பவனாக. புரியுதுங்களா? தனி ஒருவனாக யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனை நம்ம காப்பாற்றணும், அவனை தற்காத்துக்கணும், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 5 கோஷங்களும் வேலை செஞ்சு செஞ்சு எண்ணங்களை பெருக்கி பெருக்கி உணர்ச்சிகளை பெருக்கி பெருக்கி பழகிடுச்சு. அது பேர் தான் பதிவுகள். பதிவுகள்லாம் தனியாக நடக்கலை, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உள்ளே நடந்துட்டு இருக்கு, சாஃப்ட்வேர்லேயே நடந்துட்டு இருக்கு. பாசத்தினாலே பதிவாகலாம், உள் பார்வையினாலே விதி ஓயுமோ. இதுக்கு ட்ராக் மாறணும்னா ஒரே பாசிபிலிட்டி இருக்கு. என்ன? நம்ம என்ன சொல்றோம்? உள்ள சும்மா பாரு, பார்க்கறவங்க கூட இல்லாத ஒரு பார்வை மாதிரி வெறுமனே உட்காருப்பா. ஹையஸ்ட் பவர்ஃபுல் சாதகம் பாந்தி சேர்த்து, இல்லாட்டி நீ விட்டேன்னா இன்னும் 2 கோடியாவது வருஷத்துல கூட நீ இருப்ப ஏதோ ஒரு ஃபார்ம்ல. புரியுதா? இதே கூட்டத்துல, இதே ஜங்குல. புரியுதா? நம்மளுக்குள்ளேயே எண்ணங்களுக்குள்ள ஃபைட்டு, கரெக்டா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மனதிலையுமே ஃபைட் நடந்துட்டு இருக்கு, உலகத்திலையும் நடக்குது. உலகத்துல நடக்கிறதும் உள்ள நடக்கிறதும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒரு சேர உருவாகுது. உள்ள ஏன் வாழறான்னு பார்த்தா உலகத்திலேயே உலகத்தையே தாண்டிடுவோம். அந்த சயின்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லாட்டி என்ன ஆகும்? நீ 2 கோடி வருஷத்துல இந்த பிரபஞ்சம் இருந்துட்டு இருக்குல்ல, அது வரைக்கும் நீ கண்டினியூ ஆகிட்டே இருப்பேன். நான் பயமுறுத்தல, பதிவாகலாம், பாசத்தினாலே பதிவாகலாம், உள் பார்வையினாலே விதி போயுமோ. நீ உள் பார்வை உன்னை வச்சுக்கிட்டேன்னா சத்சங்கத்தை கேட்கறது உள்ளுக்குள்ள பார்வை வச்சு வெறும காத்தால ஒன் ஹவர், சாயந்தரம் நைட்டு 1 ஹவர் தூங்குறதுக்கு முன்னாடி வெறும பார்க்கறது, எந்த தியானம் எதுவுமே பண்ணாத. உடம்பு இது தனி உடம்பு, வந்து ஒரு நாய்க்குட்டியை மெயின்டைன் பண்ற மாதிரி எல்லார் உடம்பையும். அதுக்கு ஓடு ஆடு என்ன வேணா பண்ணு, அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. குண்டலினிக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாத்தையும் கேட்டுக்கோ, ஆனா உண்மை அதுல இல்லை. உண்மை வந்து உங்ககிட்டதான் இருக்கு, உன் உள்ளதான் நீ கடக்கணும். அதனாலதான் உள் பார்வையினாலே விதி ஓயுமோ. இட் வில் கம் டு அன் எண்ட். இது இந்த சைக்கிளிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். 5 கோஷங்களையும் பதிவுகள் வந்து சங்க் சங்கா குறையுங்க. தினம் காத்தால 1 மணி நேரம், நைட் 1 மணி நேரம் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தம் உட்காந்தான்னா சங்கு சங்கா குறையுங்க. குறையணுங்க, நிக்கணுங்க, அப்படியே நிக்கிறது பழகணுங்க. தன்னையே நம்ப கூடாது. அது தானுன்றது இப்ப என்ன? 5 கோஷங்கள் தான். புரியுதா? மனம் புத்தி அகந்ததான், அதையே நம்ப கூடாது. எல்லாம் வாங்கப்பா இருங்கப்பா. ஆனா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள்லாம் குடிங்கப்பா, நான் வெறும இருக்கேன், உங்களுக்கு வீடை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், சைட் டிஷ் எல்லாம் கூட கொடுக்குறேன், ஆனா என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. அதை போல இங்க உள்ள என்ன பண்ணும், 5 கோஷங்களை வாங்க, ஆட்டம் போடுங்க, எல்லாம் போங்க, நீங்க நான் இல்ல. ஓகேவா? இதுதான் அந்த பார்வை. அடுத்தது போவோம். அகந்தையின் பொய்மை யார் அறிவார், அதன் அசுர குணத்தை யார் தடுப்பார். ஓய்ந்தன வினைகள் என்னும் முன்னே நீ பிறவி கொண்டாயு பொய் உயிரே. ஒரு குழந்தைய நம்ம எக்ஸிபிஷன் கழிச்சுன்னு போறோம்,
அது இன்னும் ஒன்றும் கேட்காதுன்னு நினச்சின்னு போகிறோம். ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணோம், அது 4 வயசுன்னு வச்சுங்க, அது அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு வாங்கி கொடுமான்னும் போது நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்கல, வாங்கி கொடுக்குறேம்மான்னு சொல்லிட்டு வந்து ஏதோ சொல்லி சாக்கு சொல்லி எல்லாம் கிளம்புறீங்க, எக்ஸிபிஷன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துட்டீங்களா கூட அது பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்கல. எனக்கு நீ வாங்கி தரல இல்லை, எனக்கு நீ வாங்கி தரல இல்லை, எனக்கு நீ வாங்கி தரல இல்லை அப்படின்னு அந்த பொருள் மயமாக அந்த தாய் மயமாக எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இந்த பதிவுகள் மயமாக இருக்கிறது அகந்தையினுடைய பாவங்கள். பாவங்களே இந்த வெரி 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 ஆரிஜினேஷனுங்க, யாராகவோ எவராகவோ தான் நம்ம விழிப்பு நிலை பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம், உண்மையெல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டோம், கரெக்டா, கண்டிப்பாக தேட மாட்டோம், அதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ வந்தாச்சு, கட்டாயம் வந்தாச்சு, நீ தேடாமல் விட்டேன்னா அங்கே ஃபில்அப் ஆகிடும். ஏன்னா பை டிஃபால்ட் வந்து நிறைய டைமென்ஷனில் உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு கிறிஸ்டலைஸ் ஆகி கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் வந்து உன்னை வந்து வெடித்து வெளில கொண்டு வந்து செயல்மயமாக ஈடுபடுவேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை திருப்பி பதிச்சுப்பேன், அதுலேருந்து நிறைய கன்க்ளூஷன்ஸ் போடுவேன், 5 கோஷங்கள்லேயும் கன்க்ளூஷன்ஸ் போடுவேன், திருப்பி அந்த கன்க்ளூஷன்ஸ்லாம் தினம் தினம் தூங்கி எழுந்து ஃபுல் வேகத்தில் திருப்பி பாயும். எக்ஸ்பீரியன்சஸ் லீட் டு ஃபர்தர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் தே ஜியோமெட்ரிக்கலி என்ன பண்ணுறது, அந்த அந்த எக்ஸ்பீரியன்சரை வளர்க்குது. புரியுதா, இங்கே வந்து எக்ஸ்பீரியன்சரே இல்லாத இடத்துல எக்ஸ்பீரியன்சர் எப்படி வளரலாம், அதுதான் அகந்தியின் பொய்மை யார் அறிவர். ஃபஸ்ட்டு நினைக்கிறவனையே உணர்ச்சி மயமாக இருக்கிறவனையே ஏதோ பாவங்கள் மயமாக இருக்கிறவனையே அதனுடைய பொய்மையே யாருக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, தெரிஞ்சிருக்குன்னா தெரியாமல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், தெரிகிற இடத்த நோக்கி அத்தனை எனர்ஜியும் கொடுக்கணுமா இல்லையா. அது வந்து ஒன்றும் சத்சங்கம், இன்னொன்று குரு சந்நிதி, அப்புறம் நமக்கு நாமே ஓயாத விசாரம் இல்லையா, இல்லாட்டி பொய்மை தெரியாது. அகந்தியின் பொய்மை யார் அறிவார், அதன் அசுர குணத்தை யார் தடுப்பார், எல்லாமே உள்ளுக்குள்ள வந்து டெமன்ஸ் தான், அசுரம் தான். என்ன அகந்த அப்படி உங்களை வந்து அது சும்மா விடாது, எஞ்சியுள்ள வீரியத்தை ஃபுல்லாக அது குழந்தை எப்படி வந்து பிடிவாதம் பிடிச்சு நீ எனக்கு வாங்கி தரல வாங்கி தரல வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ராத்திரியெல்லாம் தூங்காமல் எல்லாரையும் தூங்க விடாமல் கலாட்டா பண்ணிச்சுன்னா அது எப்படி இருக்கும், அப்புறம் நாளுக்கு மெமரியில் வச்சிருந்துதானே, நம்மளாம் அப்படித்தானே, நமக்கு கண்ணில் எதனா காட்சி பட்டுதானே, பழைய வாசனைகள் உள்ளே இருந்துதானே அந்த காட்சி வந்து கவர்ந்துருது, அவ்வளோதான், பிடிச்ச பிடித்தான், அதை வச்சு அப்படியே மலை மாதிரி கதை பண்ணது இல்லை, அதை அடையிற வரைக்கும் விடுறது இல்லை இல்லை, அதுதான் அதனுடைய அசுரகுணம். அதனுடைய அசுரகுணத்தை யார் தடுப்பார், ஓய்ந்தன வினைகள் என்னும் முன்னே, அதாவது வந்து அப்படியே வந்து அப்பா இன்னைக்கு தாண்டா இவன் வந்து ஒன்றும் கலட்டா பண்ணல ஒழுங்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அடுத்த நிமிஷமே வேற ஏதாவது உள்ள எரிமலை வெடிக்கும் வீட்டில், கரெக்டா. ஓய்ந்தன வினைகள் என்னும் முன்னே நீ பிறவி கொண்டாயோ பொய் உயிரே. இங்கே வந்து பை டிஃபால்ட் வந்து இந்த பிரபஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும், மயக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நாமும் உடலாகவும் இருப்போம், உள்ள எண்ணங்களாகவும் இருப்போம், உணர்ச்சிகளாகவும் இருப்போம், ஆனால் எல்லாமுமே பொய், ஒட்டு மொத்த பொய், பிறவி இல்லாமல் இருக்காது. பை டிஃபால்ட் வந்து ஒரு ஒரு உணர்ச்சி வந்து எண்ணமாக தான் மாறும், அந்த எண்ண நாட்டமாகவே அவனுடைய உடல் மயமாக அவனை நினைக்க வைக்கும். ஒரு பெண்ணை வந்து இது நினைச்சிட்டான்னா, ஒரு ஆணை ஒரு பெண்ணு நினைச்சிட்டான்னா எப்படி ஓயறது இல்லையோ, அந்த மோகம் தணிகிற வரைக்கும் எப்படி ஓயறது இல்லையோ, அதை போல் அது அசுர வேகத்தை வந்து தடுக்கவே முடியாது, அது உள்ளுக்குள்ளே அப்படியே விருட்சம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பிரபஞ்சத்தில் வந்து 5 அறிவு வரைக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது நம்மளை விட்டுட்டு இண்டிபெண்ட்டாகவே அது மாட்டுக்கு பெரிய ஒரு எவ்வளோ இனங்கள் இருக்குது, எவ்வளோ உயிர்கள் இருக்குது, எவ்வளோ காட்சிகள் இருக்குது, எப்பேற்பட்ட விஞ்ஞான சயின்சஸே எவ்வளோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு, புரியுதுங்களா. கிட்டத்தட்ட வந்து 84 லட்சம் பிறவிகள் இருக்கான், உயிர்கள் இருக்கான், 84 லட்சம் உயிர்கள் வந்து பிரிவு எடுத்துக்கிட்டே இருக்கு, வித விதமாக பிரிவு எடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால் வந்து இங்கே வந்து
ஒரு அன்வென்டிலேட்டட் அன்அண்டர்ஸ்டுட். நாம வந்து இங்க வந்து உள்ள வந்தவர்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணவர்கள். உள்ள வந்தவர்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணவர்கள். என்ன லெவலுக்கு வந்தாலேங்க, வெறுமை என்ன லெவல்லே வெறுமை எண்ணுபவன் யார் அப்படின்னு வெறுமை ஒரு நாட்டத்தோட. இது வந்து பெரிய சயின்ஸ் கிடையாது, இது ஒன்றும் பெருசு கஷ்டப்பட வேண்டியது. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தை நீங்க எங்க போய் கத்துப்பீங்க சொல்லுங்க? அதை விட எளிது என்ன இங்க இருக்கு? உண்மையில ஒண்ணுமே இல்லைங்க, ஆனா அஞ்சு கோஷங்களாகவும் பிரபஞ்சமாகவும் எழுந்துக்குதுங்க. எல்லாமே வந்து ஜோடிக்கப்பட்டவைகள், பொய் பாபம்ன்ற அகந்தையினுடைய பாவத்தினால இருப்பவைகள். இதுதான் சயின்ஸ். இது கஷ்டமான சயின்ஸா? ஆழ்ந்த உறக்கம் சாதகமா என்ன? ஆழ்ந்த உறக்கமல தான் சாதகம், சும்மா இருக்கிறது தான் சாதகம். ஆனா என்ன, ஒரு தாபம் கொண்டு சும்மா இருக்கணும், நிஜமாவே சும்மா இருக்கணும். விளையாட்டு கிடையாது இது. இங்க விளையாடுனா அதுக்கு ஏத்த அடியும் இருக்கு, புரியுதா? விளையாடுற உங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டாலும் உங்க புத்தியை வந்து அவங்க சிதைச்சிருவாங்க, கரெக்டா? அவங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் எங்கேயோ வச்சிருவாங்க, உங்க உடம்புல வச்சிருவாங்க, உங்க ஆரோக்கியத்துல வச்சிருவாங்க. உங்களுக்கு நிறைய இந்த இது பண்றதுனால உங்களுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படியே வந்துடும். ஆரோக்கியத்துக்கும் தன்னை அறிதலுக்கும் சம்பந்தமே இல்லை. மெயின் ஞானம் வேற ட்ராக்க. என்ன தோன்றியவைகள் அனைத்துமே வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு மாயக்காட்சிகள், பழைய பதிவுகள், படமா வந்துகிட்டு இருக்கு. படம் எங்கேயோ வெளியில வர்றது மாத்திரம் இல்ல, படத்தை ப்ரொஜெக்ட் பண்றதே அகந்ததான். அப்படியே வெளியும் சேர்த்து தன்னையும் சேர்த்து ப்ரொஜெக்டராகவும், புரியுதுங்களா? ஒரு சேர ஆன்ம பொருள் மூலமாக ஆன்ம பொருள் அப்படியே இருந்த இடத்துலயே மறைச்சு, நீங்க நீங்க எழுந்துக்கிற உணர்ச்சி எழுந்த இடத்திலே நீங்கள் மறைக்கப்பட்டு அதைதான் நம்புவீங்க, இதை நம்ப மாட்டீங்க, புரியுதா? எங்கேயோ நடக்கல மாயாஜாலம். அஞ்சு கோஷங்களும் ஃபில்டு வித் இது, புரியுதுங்களா? ஃபால்ஸ், பொய். அதனால தான் ஒரு மாணிக்க வாசகர் அப்படி பாடுறாரு, பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்து அருளி. அதுவும் என்ன, ஒரு உபதேசம் கூட பண்ணாத ஒரு சிவபெருமான் மேல இவ்வளவு கருணையா பாடுறாரு அவரு. இங்க எப்படி போயிட்டு இருக்கு? சயின்ஸாவே போயிட்டு இருக்கு சசங்கம், கரெக்டா? அப்சல்யூட் சயின்ஸாவே போயிட்டு இருக்கு. என்ன அது ஒரு சயின்ஸ்? என்ன அப்படி கொடுத்துருக்காரு நம்ம ரமண மகரிஷி. ஓய்ந்தன வினைகள் என்ன முன்னே நீ பிறவி கொண்டாவே போய் உயிரே. அதனால்தான் உங்களுக்கு வந்து எண்ணம் வந்தாலும் எண்ணத்துக்கு பின்னாடி அதுக்கு உண்டான உணர்ச்சி இருக்கு. அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி ஏதோ வாழ்ந்தவராக அனுபவித்தவராக ஒரு பாவங்களை நீங்க நம்பிட்டீங்க. அதனாலதான் இவைகளை நம்புவதை வந்து இங்க தளரணும். அஞ்சு கோஷங்கள்ல நீங்க இது நாள் வரைக்கும் வச்சிருந்த நம்பிக்கைகள், இப்பேற்பட்ட உலக காட்சி மேலேயே நீங்க வச்சிருந்த ஒரு த்ரில்லு, எல்லாத்தையும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா ரீடிஃபைன் பண்ணணும். பொறுமா ரீடிஃபைன் பண்ணும்போது ஒரு ஆசுவாசமே வரும், அற்புதமான. ஏன்னா அந்த இடம் பூரா ஃபுல் எனர்ஜி, நாட் பாசிட்டிவ் எனர்ஜி, ஆப்போசிட் ஆஃப் நெகட்டிவ் கிடையாது. ஒன்லி எனர்ஜி என்னன்னா பரம்பொருள் எனர்ஜி தான். எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அது இங்கேயே வர ஆரம்பிக்கும். அப்போ நடக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா, அஞ்சு கோஷங்களும் பியூரிஃபை ஆகும். உடம்பு கேட்கவே வேண்டாம், பிங்க் ஆஃப் ஹெல்த்ல இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ஜொலிப்பாங்க. ஆன்ம ஞானம் உள்ள ஊற 72,000 நாடிகளும் உடம்புல ஆரிஜினேட் ஆகிற அத்தனையும், இது எந்த யோகாலையும் கிடைக்காது. இதுதான் யோகாலாம் வெறும் உடம்புக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது அந்த பொருளோட கூடுற யோகம். இது இதை யாரும் சொல்லி கொடுப்பாரும் இல்லை, இது நாள் வரைக்கும் நடக்கவும் இல்லை. ஓய்ந்தன வினைகள் என்னும் முன்னே நீ பிறவி கொண்டாயோ பொய் உயிரே. எப்போ பேர் பிறவி வந்துடும், டக்கு டக்கு டக்குன்னு புது பாவம் வந்துடும், பிஸியாக இருப்போம். ஏதோ முடிஞ்சது நினச்சா முடியவே முடியாது, கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இந்த கட்சி போனா அந்த கட்சி, அந்த கட்சி போனா இந்த கட்சி, எந்த கட்சி வந்தாலும் நம்ம பாடு திண்டாட்டம் தான், கரெக்டா? அது என்னைக்கும் கண்டினியூ ஆகுது இல்லை, அதே மாதிரி பெரிய கண்டினியூட் ஆகிட்டே இருக்கும். இந்த உடம்பு போயிடும், வேற உடம்பு வரும், வேற புது பேக்கேஜ் ஆஃப் நினைவுகள் வரும், புரியுதா? இனிமே வந்து இந்த உறவுகளோட நல்லா இருப்போம்னு நினைச்சிங்கன்னா அது வந்து அகந்த என்னுடைய நினைப்பு கற்பனை, அதுக்கு வடிவம் கிடையாது, அது உண்மையும் கிடையாது. என்ன இருப்பே கிடையாது தனியா, ஓகேவா? மூணாம் சங்கதி, அருளில்லாத வேளையிலே பதிந்த வாசனை நான்கள்
முளைத்தனவே கதியை தேடி உன் பதம் பணிந்தேன் நீ காத்திடுவாய் கருணை கடலே மனமே என்னை நீ மயக்காதே நீ மயக்கும் நிலையில் நான் இல்லை அருள் இல்லாத வேளையிலே அருள்னா என்னங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியாக வந்து ஒரு சுப வாசனைகள் முழிச்சிக்காத விழிக்காத நிலை தான் வந்து அருள் இல்லாத நிலை அருள் எப்போ இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு ஏங்கி தவிக்கிறவனா நம்மளை விடாமல் வச்சிருந்தா அதுதான் ரொம்ப துர்பாக்கியங்க பொறுமா நம்ம வந்து ஞானம் அடைகிறது கூட முக்கியம் இல்லை வேற ஏதானும் இந்த லௌகிக வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருக்கிறது கூட முக்கியம் இல்லை ஆனால் தாபம் இல்லாமல் தவிப்பு இல்லாமல் இருக்கிறதுலையே ஏதோ செட்டில் ஆகி வாழ்ந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா அகந்த ஃபுல் ஆஃப் காம்ப்ரமைசஸ் புரியுதுங்களா கார்பெட்டுக்கு கீழே ஒரே பயமான பயம் ஆனாலும் வந்து சரி சரி எனக்கு பணம் இருக்குது அது ஏதோ பண்ணிடும் புரியுதுங்களா ஆரோக்கியம் இருக்குது பண்ணிடும் பசங்கள்லாம் நல்லா நடந்துக்கிறாங்க ஓகே உலகத்துல எனக்கு அப்படி இது இருக்கு மரியாதை இருக்கு அப்புறம் சொத்து பத்து இதெல்லாம் இருக்கு அப்புறம் என்னமோ கலைகள்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து சென்டர்ட் அரவுண்ட் நான்ன்ற அஞ்சு கோஷங்கள் அப்படின்னா இதெல்லாம் இருந்ததுன்னா அங்கே தாபம் இருக்காது இதுதான் அருள் இல்லாத வேலை அருள் இல்லாத கிரேஸே இல்லாத வேலை அது என்ன வேலை நீங்க எப்பவுமே என்னமோ பொய் திருப்தியே மெய் திருப்தியாக எடுத்துக்கிட்டு பொய் உடலையே மெய் உடலாக எடுத்துக்கிட்டு பொய் எண்ணங்களையே மெய் எண்ணங்களாக எடுத்துக்கிட்டு மெய் எண்ணம்னு ஒரு எண்ணமே இல்லை ஆழ்ந்த வர்க்கத்தில் ஒன்றுமே இல்லைப்பா ஆனால் அது உண்மைப்பா அதை நம்பணும்ப்பா அந்த நம்பிக்கை வராமல் இது மேலெல்லாம் பற்று பாசம் நம்பிக்கை அதீத நாட்டம் அப்படின்னு இருக்கும்போது இது அருள் இல்லாத வேலை கம்ப்ளீட்டாக அருள் இல்லாத வேலை இது அங்கே தான் போய் லேண்ட் ஆகும் பதிந்த வாசனை நான்கள் முளைத்தனவே எப்ப வந்து ஓகே ஏதோ நம்ம திருப்தியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுதே அந்த திருப்தின்ற பேஸ் வந்து அகந்தைக்கு நீங்க கொடுக்கும் பொழுது தாபம் இல்லாமல் நான் வந்து நிஜமா இன்னும் அறிய வேண்டியது அறியவே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு உள்ள ஒரு ஒரு பயம் வந்ததுன்னா கூட அது நல்ல பயம் பொறுமா அது கூட இல்லாம அப்பா உலகம் கொடுக்குற கைத்தட்டல்களும் இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையில எல்லா கம்ஃபர்ட்டும் ஒரு துளி கூட மனத்துக்குள்ள எந்த விதமான ஒரு துக்கத்தையோ கஷ்டத்தையோ நேரடியா பார்த்து யார் கஷ்டப்படுபவன் யார் துக்கப்படுபவன் எங்க போறோம் இதுவா இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையா இலக்கு தினம் ராத்திரி தூங்குறது கூட நம்ம பெட்ரூம்ல தனியா ஒதுங்கி எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் எவ்வளோ விழிப்பு நிலையில எவ்வளோ பாதுகாப்புகள் பணமாகவும் உலகத்தினுடைய மெச்சுதல்களாகவும் கைத்தட்டல்களாகவும் என்னவாக இருந்தாலும் தனியாக தானே நான் உள்ளுக்குள்ள தானே தூங்க போறேன் இவன் எவன் அப்படின்ற அந்த விசாரம் இல்லாமல் அந்த இடத்தை மீதி எல்லாம் ஆக்குப்பை பண்ணியிருந்ததுன்னா இதெல்லாம் அருள் இல்லாத வேலை புரியுமா அருள் இல்லாத வேலை கொஞ்சம் கூட உள்பார்வைக்கு திருப்பக்கூடிய எந்த விதமான தாபமும் இதுவும் இல்லாமல் வெளியே ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி திருப்தி மயமாக வச்சுருந்ததுன்னா இது அருள் இல்லாத வேலை அப்போ வாசனை நான்கள்லாம் இன்னும் ஃபர்தராக இன்னும் வெளில இழுத்து இழுத்து விடும் அருள் இல்லாத வேளையிலே பதிந்த வாசனை நான்கள் முளைத்தனவே கதியை தேடி உன் பதம் பணிந்தேன் அதாவது இது வந்து அந்த 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 இதுக்கு சச்சங்கங்களை கேட்க ஆரம்பித்தவர்களுக்கு தனக்குள்ளேயே திரும்பி இந்த தேடுதல்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து செட் ஆனவங்களுக்கு இந்த உள்பாதைக்குள்ள சரி வெளியில் என்ன வேணா என்ன மெத்தட் வேணா கொடுக்கட்டும் எனக்கு மெத்தடா வேண்டாம் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இந்த மெத்தடை அனுபவிக்க போகிறோன்னு யார் பயிற்சி செய்ய போகிறவன் யார் அப்படின்னு உண்மையாக உள்ளுக்குள்ளே திரும்பினவங்களுக்கு எல்லாம் அந்த திரும்புகிறவனுக்கு வந்து இந்த பாவம் வந்துடும் என்ன பாவம் வந்துடும் உள்ள எதுவாக இருந்தாலும் நீ வெளில நீ 1000 வந்து எனக்கு மெத்தடை கற்றுக் கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம்ப்பா நான் உள்ளே போய் பார்க்குறேன் உள்ள என்னென்ன நானும் என்ன பார்க்குறேன் அப்படின்னு அவன் திரும்பும்போது அதுதான் கதியை தேடி உன் பதம் பணிந்தேன் அப்படின்னு உள்ள திரும்பி புரியுதுங்களா அப்சல்யூட்டா எண்ணம் முதிக்குதுன்னா அந்த எண்ணுபவனை பார்த்து என்னவோப்பா நீ மாட்டுக்கு எண்ணமாக விட்டுக்கிட்டே இருக்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க உணர்ச்சி மயமாக இருக்க வச்சுக்கிட்டே இருக்க ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல இது வந்து உண்மை இங்கே வந்து உண்மை நேர்மை வேணும் ஸ்ரத்தை வேணும்
அந்த திரும்புதல்கள் எல்லாம் உண்மை நேர்மை சிரத்தை. ஏன்னா இது வழியாக தான் அந்த அகந்தை வந்து புத்தியில வந்து அடங்கும். ஒரு சிறு அடக்கம் கூட வந்து பெரு நிதியை கொண்டு வரும். உள்ளுக்குள்ள ஆற்றல்கள் எல்லாம் மிளிர ஆரம்பிக்கும் நிஜமாவே. அப்புறம் வந்து அது உள்ள போக போக அதான் சொன்னேன், 5 கோஷங்களும் சுத்திகரிக்கப்படும், 72,000 நாடிகள் சுத்திகரிக்கப்படும். மெய்ஞானம் மிளறது மாத்திரம் இல்ல, இந்த வாழ்க்கையை வந்து எப்படி வந்து ஆடணும், இதுக்கு எப்படி 5 கோஷங்கள் வந்து கண்ணியமாக இங்க எப்படி நடந்துக்கணும், அடங்கி நடந்துக்கணும் அப்படின்றது. அப்புறம் ஃபுல்லா சுகமயமா இருக்க போறது வேற, புரியுதுங்களா? என்ன அந்த பொருள் அப்படித்தான், எண்ணமயமா இருக்கிற மனோமய கோஷம் அடங்கித்தனாலே அப்பேற்பட்ட சுகம். அப்புறம் அகந்தை மயமா இருக்கிற விஞ்ஞானமய கோஷம் வந்து ஆர்ப்பரிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அதுவும் பெரிய சுகம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ள திரும்புறது நம்பிக்கையோட. இது நாள் வரைக்கும் பொருளை நம்பினோம், பணத்தை நம்பினோம், எண்ணத்தையோ நம்பினோம், இதெல்லாம் உடலை நம்பினோம், ஆரோக்கியத்தை நம்பினோம், நம்மளுடைய கலைத்திறமைகளை நம்பினோம், படிப்பு திறமைகளை நம்பினோம், படித்தவர்களாக மாறி மாறி என்னென்னவெல்லாம் பண்ணி பார்த்தோம், கடைசியில் எதுவுமே நிற்க போறதில்லை. இதுக்கு உள்ள திரும்பும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் வந்து அப்பேற்பட்ட ஆனந்த அனுபவம் இருக்கிறது. கதியை தேடி உன் பதம் பணிந்தேன், நீ காத்திடுவாயே கருணை கடலை. என்ன உள்ள இருக்கிறது வந்து எவர் கம்பேஷனேட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன். கம்பேஷன் என்ன, கருணை, கருணை மயமே. ஏன் இல்லாட்டி வந்து மாயாசக்தியா இருந்தா கூட அறிவு கொண்ட சுட்டறிவு கொண்ட மனிதர்களாகவும் இங்கு தோற்றத்திற்கு வரும். அப்புறம் சுட்டறிவு இல்லாமல் தனி அறிவுகளாகவும் 5 அறிவு வரைக்கும் படைச்சு தோற்றத்தில் விட்டுருக்கான். அப்படின்னா இது அறிவு பிரபஞ்சம் தானே. இந்த அறிவு பிரபஞ்சத்தை ஏன் வந்து தொடர்ந்து நிற்க வைக்கணும் அப்படின்னா அது கருணை மயமாக தானே இருக்கணும். தன்னை நோக்கி வர்றது தான் அதனுடைய அல்டிமேட் எய்மாக இருக்கணும்ல. இந்த அறிவு பிரபஞ்சத்துக்கூட அறிவு பிரபஞ்சத்தை படைச்சது என்ன சொல்லுது, இங்கே வந்து எதுவுமே பைத்தியகார்த்தனா எதுவுமே நடக்கலை. பஞ்சபூதங்கள் எல்லாம் சயின்டிஃபிக்காக இருக்கு, கரெக்டா? அப்புறம் 5 அறிவு வரைக்கும் உயிர்கள் எல்லாம் சயின்டிஃபிக்காக இருக்கு, அணுத்துகள் எல்லாம் சயின்டிஃபிக்காக இருக்கு, காஸ்மாஸ்னாலே பர்ஃபெக்ட் ஆர்டராக இருக்கு, ஒரு நியதியோட அழகாக போயிட்டு இருக்கு. இப்போ அப்படின்னா அதுக்கு ஆதாரம் வந்து அறிவாக தானே இருக்க முடியும். அந்த அறிவையே ஒரு மனிதன் வந்து என்னைக்கு திரும்பி வருவானான்னு அது காத்துன்னு இருக்கிறதுனால இப்பேற்பட்ட கருணைமயமா அவன் படிக்கிறதுக்கு, அவன் பாடம் கற்றுக்கொள்வதற்கு உயர்ந்த பாடம் என்ன, மெய்ஞானம் அடைதல், தன்னை அறிதல், தானே அந்த பொருள், தானே அந்த கருணை கடலா இருக்கிற அந்த மெய்ப்பொருள் அப்படின்றது தானே அங்கே இருக்க முடியும். இங்க அப்சர்வேஷன் கூட கிடையாது, அப்சர்வர் கூட தனித்து விடப்படல. எல்லாத்தையும் அது வச்சுக்கிட்டு தினம் 24 hour சைக்கிள்ல மனிதனுக்கு பிரத்யேகமா ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? அதுதான் கதியை தேடி உன் பதம் பணிந்தேன், நீ காத்திடுவாயே கருணை கடலே. மனமே என்னை நீ மயக்காதே, நீ மயக்கும் நிலையில் நான் முடிச்சு போமா.